இன்று நான் பேசப் போகிற நபரை பற்றி ஒருவேளை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். குறிப்பாக சீனர்களுக்கு அவரை தெரியும் என்று நான் நம்புகிறேன். தெரிந்திருக்க வேண்டும். அந்த அளவுக்கு அவர் சீனர்களிடையே பிரபலமானவர். அவருடைய பெயர் ஜேம்ஸ் ஹட்சன் டெய்லர். உங்களுக்கு அவரை தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அவர் சீனாவில் ஊழியம் செய்தபின் மிகவும் பிரபலமானார். சீனாவில் அவருடைய ஊழியத்தை பற்றி, அவருடைய வாழ்வின் பிற்பகுதியை பற்றி நான் பேசப்போவதில்லை. நான் அவருடைய வாழ்க்கையின் முற்பகுதியை பற்றி, அதாவது அவருடைய வாலிப பருவத்தை பற்றி பேசப்போகிறேன். இதற்கு ஒரு காரணம் உண்டு. அது என்னவென்றால், நான் அவரை பற்றி வாசித்தபோது அவருடைய வாழ்க்கையின் பிற்பகுதியை விட அவருடைய வாழ்க்கையின் முற்பகுதி என்னை அதிகமாக பாதித்தது. அது எனக்குள்ள ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. எனவே நான் அவருடைய இளமை பருவத்தை பற்றி, அவருடைய வாழ்க்கையின் முற்பகுதியை பற்றி பேசப்போகிறேன். 1800 அந்த நாட்களில் தொலைபேசி கிடையாது. அது தொலைபேசி கண்டுபிடிக்கப்படுவதற்கு முந்தைய காலம். தொலைபேசி கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பே அவருடைய வாழ்க்கையின் பெரும்பகுதி கழிந்துவிட்டது. அது மக்கள் கப்பலில் பயணம் செய்த காலம். அது பல நாடுகள் இதுவரை கண்டுபிடிக்கப்படாத காலம். எனவே நாம் அவருடைய வரலாற்றை படிக்கும்போது அதன் பின்புலத்தையும் கொஞ்சம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஹட்சன் டெய்லர் 1832 May 21 இங்கிலாந்தில் தேவ பயமும் தேவ பக்தியும் உள்ள ஒரு குடும்பத்தில் பிறந்தார். அவருடைய அப்பா ஒரு மெத்தடிஸ்ட் போதகர். அவர் ஒரு மதகுரு அல்ல. இன்று நாம் சொல்வது போல அவர் ஒரு ஐயர் அல்ல. அவர் பல இடங்களுக்கு சென்று பல்வேறு சபைகளை பிரசங்கித்தார். அவருடைய பெற்றோர் இருவரும் மிகவும் பக்தி உள்ளவர்கள். அவர்கள் தேவனை நேசித்த, தேவனை சேவித்த உறுதியான உண்மையான கிறிஸ்தவர்கள். வேதாகமும் மனித வாழ்க்கைக்கு தேவையான நடைமுறைக்குரிய ஒரு வழிகாட்டி என்று அவர்கள் உறுதியாக நம்பினார்கள். ஹட்சன் டெய்லர் இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் பிறந்தார். ஹட்சனின் அப்பா ஜேம்ஸ் ஒரு வேதியியலாளர், கெமிஸ்ட். இங்கிலாந்தின் யாக்ஷயர் என்ற நகரத்தில் ஒரு முக்கியமான தெருவில் அவர் ஒரு கடை வைத்திருந்தார். அவர்கள் பெரிய பணக்கார குடும்பம் என்று சொல்ல முடியாது. ஆனால் கொஞ்சம் வசதியான வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான வருமானம் இருந்தது. எனவே ஹட்சன் கொஞ்சம் சௌகரியமாகத்தான் வாழ்ந்தார், வளர்ந்தார் என்று சொல்லலாம். ஹட்சன் பிறப்பதற்கு முந்தி ஒரு நாள் அவருடைய தந்தை வழக்கம் போல வேதாகமத்தை வாசித்துக் கொண்டிருக்கையில், வேதாகமத்தில் முதற் பேர் அனைத்தையும் எனக்கு பரிசுத்தப்படுத்து, அது என்னுடையது என்ற வசனத்தை வாசித்தார். அதை வாசித்த போது தேவன் கூடிய விரைவில் தங்களுக்கு ஒரு குழந்தையை தரப்போகிறார் என்ற எண்ணம் அவருக்கு ஏற்பட்டது. அது மட்டுமல்ல, அவர் வாசித்த அந்த வசனத்தை வெறுமனே ஒரு பழைய ஏற்பாட்டு சட்டம் என்றோ அல்லது அது எபிரேயர்களுடைய கலாச்சாரம் என்றோ அவர் எடுத்துக்கொள்ளவில்லை. மாறாக, முதற்பேர் அனைத்தையும் எனக்கு பரிசுத்தப்படுத்து, அது என்னுடையது என்று தேவன் தனக்கு சொல்வதாகவே அவர் எடுத்துக்கொண்டார். ஆகவே அந்த வசனத்தை படித்தபோது அவரும் அவருடைய மனைவியும் முழங்கால் படியிட்டு தேவன் தங்களுக்கு தரப்போகிற குழந்தையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தார்கள். பிறக்கப்போகிற குழந்தை ஆணா அல்லது பெண்ணா என்று கூட அந்த நேரத்தில் அவர்களுக்கு தெரியாது. ஆனால் பிறக்கப் போகிற முதல் குழந்தை கர்த்தருக்கென்றும் கர்த்தருடைய வேலைக்கென்றும் அவர்கள் ஒப்புக் கொடுத்தார்கள். ஹட்சன் டெய்லர் இப்படிப்பட்ட ஒரு நல்ல கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தார். ஒழுக்கமும் ஒழுங்கும் நிறைந்த குடும்பம், கர்த்தருக்கு பயப்படுகிற குடும்பம், கர்த்தரை நேசிக்கிற குடும்பம், கர்த்தரை சேவிக்கிற குடும்பம். அவருடைய வீட்டுக்கு மிஷினரிகள், பிரசங்கிமார்கள் என விருந்தினர்கள் வந்து போய் கொண்டிருந்தார்கள். அதனால் பல்வேறு நாடுகளுக்கும் இடங்களுக்கும் சென்று ஊழியம் செய்த மிஷினரிகள், பிரசங்கிமார்கள் சொன்ன நிறைய கதைகளை கேட்டு அவர் வளர்ந்தார். அவருடைய பெற்றோர் எவ்வளவு கண்டிப்பானவர்கள் என்பதற்கு ஓர் எடுத்துக்காட்டு சொல்லலாம். 1800 குழந்தைகள் தாங்கள் சொல்வதை கேட்டு நடக்க வேண்டும் என்று பெற்றோர் எதிர்பார்த்தார்கள். குழந்தைகள் சுதந்திரமாக பேசுவதற்கு பெற்றோர் அனுமதிக்கவில்லை. வீட்டுக்கு விருந்தினர்கள் வந்திருக்கும் போது குழந்தைகள் பேசக்கூடாது என்றும், குறிப்பாக சாப்பிடும்போது பேசாமல் அமைதியாக உட்கார்ந்து அவர்களுடைய உரையாடலை கேட்டுக்கொண்டே சாப்பிட வேண்டும் என்றும் சொல்லிக் கொடுத்திருந்தார்கள். பெரியவர்கள் பேசும்போது ஒருபோதும் குறுக்கிடக்கூடாது அல்லது எதுவும் கேட்கக்கூடாது அல்லது யாரையும் கூப்பிடக்கூடாது என்னும் கற்றுக் கொடுத்திருந்தார்கள். இப்படி பல காரியங்கள் செய்யலாம், பல காரியங்கள் செய்யக்கூடாது, இதை இதெல்லாம் செய்யலாம், இதை இதெல்லாம் செய்யக்கூடாது என்று பல காரியங்களை ஹட்சன் டெய்லருக்கு அவர்கள் சொல்லிக் கொடுத்திருந்தார்கள். ஹட்சன் டெய்லருக்கு அப்போது 5 இருக்கும். ஒரு நாள் அவருடைய வீட்டுக்கு சில விருந்தினர்கள் வந்திருந்தார்கள். 5 சிறுவன் ஹட்சன் டெய்லர் சாப்பாட்டு மேஜையில் ஒரு ஓரத்தில் தட்டை வைத்து கொண்டு அமைதியாக அமர்ந்திருந்தார். அவருடைய அம்மா அங்குமிங்குமாக ஓடி ஓடி வந்திருந்த விருந்தினர்களை விழுந்து விழுந்து கவனித்துக் கொண்டிருந்தார்கள். எல்லாருக்கும் அவர்கள் உணவு பரிமாறிக் கொண்டிருந்தார்கள். விருந்தினர்களை கவனிக்கும் பரபரப்பில்
ஐந்து வயது ஹட்சனை அவர்கள் மறந்துவிட்டார்கள். ஹட்சன் காலி தட்டை வைத்து கொண்டு அமைதியாக உட்கார்ந்திருந்தார். வந்திருந்தவர்கள் பல காரியங்களை பேசிக்கொண்டும் விவாதித்துக் கொண்டும் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். காலி தட்டை பார்த்து கொண்டிருந்த ஹட்சன் யோசிக்க ஆரம்பித்தார். யாரையும் தொந்தரவு செய்யாமல் அம்மாவின் கவனத்தை என் பக்கமாக திருப்புவது எப்படி? இப்போது நான் சாப்பாடு கேட்காவிட்டால் என்ன நடக்கும்? எனக்கு சாப்பாடு கிடைக்குமா கிடைக்காதா என்று சிந்திக்க ஆரம்பித்தார். வந்திருந்தவர்கள் பாதி சாப்பாட்டை முடித்து விட்டார்கள். விருந்து தடபுடலாக நடந்து கொண்டிருந்தது. ஹட்சனுக்கு பயங்கர பசி. ஒரு காரியம் செய்வதென்று தீர்மானித்தார். என்ன காரியம்? உப்பு. உப்பு கேட்கலாம் என்று முடிவு செய்தார். தனக்கு இடது பக்கத்தில் உட்கார்ந்திருந்தவரிடம் மிக அமைதியாக, மன்னிக்கவும், தயவு செய்து உங்கள் அருகில் இருக்கிற அந்த உப்பை என் பக்கமாக கொஞ்சம் நகர்த்துவீர்களா என்று கேட்டார். அவர் நிச்சயமாக இதோ என்று கூறி உப்பை அவர் பக்கமாக நகர்த்தினார். நகர்த்தும் போதே, தம்பி உனக்கு உப்பு எதற்கு? உன் தட்டு காலியா இருக்கிறதே, உன் தட்டில் உணவு இல்லையே என்று அவர் கூறினார். அதற்கு ஹட்சன், நான் இப்போதுதான் சாப்பிட தயாராகி கொண்டிருக்கிறேன், என் அம்மா என்னை நிச்சயமாக மறக்க மாட்டார்கள், இது எனக்கு தெரியும் என்றார். ஹட்சன் டெய்லர் வளர்ந்த இந்த வீட்டில் ஒழுக்கத்துக்கு இது ஒரு சிறிய எடுத்துக்காட்டு. அவருக்கு அமலியா என்ற ஒரு தங்கை இருந்தார். அவரை விட 4 வயது இளையவர். நான் ஏற்கனவே சொன்னது போல் ஹட்சன் டெய்லரின் குடும்பத்தார் உண்மையான உறுதியான விசுவாசிகள். ஒவ்வொரு நாளும் அவர்கள் வீட்டில் குடும்ப ஜபம் உண்டு. அப்போது வேதாகமத்திலிருந்து வசனங்களை வாசித்து அதை பற்றி பேசினார்கள். அவர்களுடைய அப்பா இதில் மிகவும் கண்டிப்பாக இருந்தார். அவர் வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதியை வாசித்து அதை அவர்களுக்கு விளக்குவார். ஆதியாகமத்திலிருந்து திருவெளிப்பாடு வரை அவர் இப்படி வேதாகம முழுவதையும் விளக்கி சொன்னார். இப்படி அவர்கள் முழு வேதாகமத்தையும் படித்திருந்தார்கள். குடும்ப ஜபத்தோடு நிறுத்தாமல் குடும்பத்தார் அனைவரும் தேவனுடன் தனிப்பட்ட நேரம் செலவழிக்க வேண்டும் என்றும், அதற்காக அனைவரும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தையும் இடத்தையும் ஒதுக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். ஹட்சன் டெய்லர் இப்படிப்பட்ட சூழலில் வளர்ந்தார். சிறிய வயதிலிருந்தே இப்படிப்பட்ட பழக்கங்கள் அவருக்குள் உருவாயின. இன்னொரு காரியத்தை நான் இப்போது சொல்லியாக வேண்டும். இந்த காலகட்டத்தில் தான் மக்கள் புதிய நிலப்பரப்புகளை தேடிப்போய்க் கொண்டிருந்தார்கள். ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளிலும் இப்போதுதான் மக்கள் குடியேறியிருந்தார்கள். 1830களில் சீனா இன்னும் கண்டுபிடிக்கப்படாத ஒரு இடம், ஒரு நாடாகவே இருந்தது. ஒரு சில ஐரோப்பியர்கள் மட்டுமே அந்த நாட்டின் உட்பகுதிகளுக்குள் சென்றிருந்தார்கள். அவர்களும் வியாபாரத்திற்காகத்தான் சென்றார்களே தவிர வேறு காரணத்திற்காக செல்லவில்லை. நிச்சயமாக அவர்கள் நற்செய்தி அறிவிக்க செல்லவில்லை. மேலும் அவர்கள் ஷாங்காய், ஹாங்காங் போன்ற துறைமுகங்களுக்கு மட்டுமே சென்று வந்தார்கள். வெளியுல மக்களுக்கும் சீனாவுக்கும் இருந்த ஒரே தொடர்பு வியாபாரம். வியாபாரத்துக்காக அவர்கள் இந்த 2 துறைமுகங்களுக்கும் சென்று வந்தார்கள். இந்த நேரத்தில் தான் சீனாவை பற்றிய ஒரு கைப்பிரதி, ஒரு சிறிய கைப்பிரதி ஹட்சன் டெய்லரின் கண்களில் பட்டது. அவர் அதை சுவாரஸ்யமாக வாசித்தார். சீனாவையும் அதன் பாரம்பரியங்களையும் பழக்கங்களையும் அங்குள்ள மக்களையும் பற்றி அவர் வாசித்து பரவசமடைந்தார். அந்த நாடு அவரை கவர்ந்தது. அவர் அந்த கைப்பிரதியை ஒரு வரி விடாமல் மனப்பாடம் செய்தார். இவ்வாறு வீட்டில் அவர் மிஷினரிகளை பற்றி கேள்விப்பட்டார். இந்த கைப்பிரதி மூலம் அப்போதே அவருக்கு சீனா மீது ஆர்வம் ஏற்பட்டது. குடும்பம் தெய்வ பக்தியுள்ள, தேவ பயமுள்ள குடும்பம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் அவர் வாழ்ந்தார், வளர்ந்தார். சரி, இப்போது அவருடைய வாலிப பருவத்துக்கு வருவோம். அவருக்கு அப்போது வயது 17 இருக்கும். பார்வைக்கு மிக ஒழுக்கமான ஒரு பையன் போல் தோன்றினார். அவரிடம் நல்ல பழக்க வழக்கங்கள் இருந்தன. அவர் தெய்வ பக்தியுள்ள ஒரு வீட்டில் வளர்ந்தார். வெளியே இருந்து பார்க்கிறவர்கள் அவர் ஒரு நல்ல கிறிஸ்தவர் என்றுதான் நினைத்திருப்பார்கள். ஆனால் உண்மையில் உள்ளத்தில் அவர் அப்படி இல்லை. உள்ளத்தில் முரட்டாட்டமும் அவிசுவாசமும் நிறைந்திருந்தன. தான் ஒரு நல்ல கிறிஸ்தவன் போல் பாசாங்கு செய்வதை, நடிப்பதை அவர் வெறுத்தார். அதில் அவருக்கு உடன்பாடு இல்லை. தன்னுடைய வெளி வேடத்தில் அவர் களைத்து போனார். அவர் அப்படிப்பட்ட முரண்பாட்டை தொடர விரும்பவில்லை. ஒவ்வொரு நாளும் வேதாகமத்தை வாசிப்பது, குடும்பத்தில் ஜெபிப்பது போன்ற காரியங்கள் எல்லாம் அவருக்கு வெறும் மத சடங்குகளாகவே தோன்றின. எனவே இவைகளை செய்வதில் ஆர்வம் தணிந்தது. இவ்வளவுக்கும் அவருக்கு வேதாகமம் நன்றாக தெரியும். சிறு வயது முதலே அவர் வாசித்தார். வசனங்கள் எல்லாம் அவருக்கு மிகவும் பரிச்சயம். எனினும் வேதாகமத்தால் தனக்கு எந்த பயனும் இல்லை, அது வெறும் செத்த எழுத்துக்கள் என்றே அவர் நினைத்தார். 17 வயதில் அவருக்கு ஒரு வங்கியில் வேலை கிடைத்தது. புதிய சூழ்நிலை, புதிய மனிதர்கள். அங்கு வேலை செய்த வாலிபர்கள் மதத்தை சந்தேக கண்ணோடு தான் பார்த்தார்கள்.
மதத்தை பற்றி அவர்களுக்கு நிறைய கேள்விகள் இருந்தன. அவர்கள் மதத்தை கிண்டல் செய்தார்கள். மதம் என்பது பழமைவாதிகளுக்கு உரியது என்று கேலி செய்தார்கள். ஆலயத்திற்கு செல்வது, ஆராதனையில் கலந்து கொள்வது, வேதம் வாசிப்பது, கூட்டங்களுக்கு போவது போன்ற மத சம்பந்தமான காரியங்கள் நேரத்தை வீணாக்கும் செயல்கள் என்று அவர்கள் ஏளனம் செய்தார்கள். ஹட்சன் டெய்லர் தானும் அவர்களைப் போலவே இருந்தால் அவ்வளவு நன்றாக இருக்கும் என்று நினைத்தார். அந்த நாட்களில் வாலிபர்கள் வேட்டையாடுவதில் ஆர்வமாயிருந்தார்கள். அன்றைக்கு அதுதான் அவர்களுடைய பொழுதுபோக்கு, வேட்கை, வாடிக்கை. அன்றைய வாலிபர்கள் மேலும் நகரத்தை சுற்றி வருவார்கள், வலம் வருவார்கள். நகரத்தில் உள்ள கேளிக்கை விடுதிகளுக்கு சென்றார்கள். ஒன்றாக சேர்ந்து எங்காவது சுற்றுலா சென்றார்கள். எதையாவது சேர்ந்து செய்து கொண்டே இருந்தார்கள். ஆனால் ஹட்சன் டெய்லர் அவர்களோடு சேரவில்லை. அவர் வீட்டுக்கு போய்விடுவார், கூட்டங்களுக்கு போனார். ஆனாலும் தொடர்ந்து இப்படி வாழ்வதில் அவருக்கு உடன்பாடு இல்லை. சோர்வடைந்தார், களைத்து போனார். அவருடைய பிற சகாக்களைப் போல சுதந்திரமாக இருக்க ஆசைப்பட்டார், தவித்தார். ஆனால் நல்ல காலம் அவர் விரும்பியது நடக்கவில்லை. அது மின்சாரமும் மின்விளக்கும் கண்டுபிடிக்கப்படாத காலம். எரிவாயு விளக்குகளையும் மண்ணெண்ணெய் விளக்குகளையும் பயன்படுத்தினார்கள். ஹட்சன் வங்கியில் நீண்ட நேரம் வேலை செய்ய வேண்டியிருந்தது. எரிவாயுவையும் மண்ணெண்ணெயையும் நீண்ட நேரம் பயன்படுத்தியதால் அவருடைய கண்களில் ஒருவிதமான எரிச்சல் ஏற்பட்டது. எனவே அவரால் வங்கியில் தொடர்ந்து வேலை செய்ய முடியவில்லை. அவர் வங்கி வேலையை விட வேண்டியதாயிற்று. ஆனால் அவர் வங்கியில் பணிபுரிந்த காலத்தில் சந்தித்த நண்பர்களின் கண்ணோட்டங்களும் பழக்க வழக்கங்களும் அவருக்குள் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தின என்பது உண்மை. இப்போது வேலை இல்லை, உடல்நலம் சரியில்லை. வங்கியில் வேலை செய்த நாட்களில் அவருடைய நண்பர்கள் மூலம் உலகத்தில் உல்லாசமாக இருப்பது என்றால் என்ன என்பதை ஓரளவுக்கு புரிந்து கொண்டார். அவர் அந்த உல்லாசத்தை விரும்பினார். ஆனால் தான் ஒரு கிறிஸ்தவன் என்ற போலி வேடம் போட வேண்டியிருந்ததால் அந்த உல்லாசத்தை, சுதந்திரத்தை அனுபவிக்க முடியவில்லை. அவர் மிகவும் பரிதாபமான நிலைமையில் இருந்தார். போராட்டம், குழப்பம், கலக்கம், தவிப்பு. ஹட்சன் டெய்லர் இப்போது வேலை இல்லாமல் வீட்டில் இருந்தார். அவருடைய அப்பா ஒரு வேதியியலாளராக, ஒரு கெமிஸ்டாக இருந்ததால் ஹட்சன் டெய்லருக்கு தன் மருந்து கடையில் மருந்து ஆளுநர் பயிற்சி கொடுக்க முடிவு செய்தார். ஹட்சன் அவருடைய அப்பாவுடன் சேர்ந்து கடையில் வேலை செய்ய ஆரம்பித்தார். ஆனால் மருந்து கடையில் வேலை செய்வது அவருக்கு பிடிக்கவே இல்லை. அப்பாவுக்கும் மகனுக்கும் இடையே நிறைய உராய்வுகள், சச்சரவுகள் ஏற்படுத்தின. ஏனென்றால் ஹட்சன் டெய்லரின் உள்ளத்தில் திருப்தி இல்லை, மகிழ்ச்சி இல்லை. உள்ளே போராட்டம், உள்ளே குழப்பம், உள்ளே கலக்கம், தவிப்பு. அவருடைய அப்பா மிக கண்டிப்பானவர். அவர் ஹட்சன் டெய்லரின் பிரச்சனையை புரிந்து கொள்ளவில்லை. எனவே அவர்களுக்கிடையே நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டன. ஆனால் அவருடைய அம்மா அவரை நன்றாக புரிந்து கொண்டார். ஹட்சன் கர்த்தரை தனிப்பட்ட முறையில் தன் இரட்சகராக அறிய வேண்டும். அவன் இதுவரை அப்படி அறியாததுதான் அவனுடைய பிரச்சனை என்று அவர் தெளிவாக புரிந்து கொண்டார். சிறு வயதிலிருந்து அவர் ஜெபித்தார், வேதம் வாசித்தார், குடும்ப ஜெபத்தில் பங்கெடுத்தார். ஆனால் தனிப்பட்ட முறையில் அவர் இன்னும் கர்த்தரை அறியவில்லை. எனவே அவருடைய அம்மா ஒவ்வொரு நாளும் ஹட்சனின் ரட்சிப்புக்காக ஜெபிக்க ஆரம்பித்தார். இந்த நிலைமையில் அவருடைய 14 வயதான தங்கை அமலியாதான் ஹட்சன் டெய்லருடன் மிக நெருக்கமாக இருந்தார். அவர் தன் தங்கையின் மேல் அவ்வளவு நம்பிக்கை வைத்திருந்தார். அவர் அவளிடம் தன் விரக்தியையும் கோபத்தையும் துக்கத்தையும் பகிர்ந்து கொண்டார். அவள் ஒரு இளம்பெண்ணாக இருந்தபோதும் அண்ணன் இன்னும் மனந்திரும்பி ரட்சிக்கப்படாததுதான் அவருடைய பிரச்சனை என்று அவளும் புரிந்து கொண்டார். எனவே தன் அண்ணன் ஹட்சன் டெய்லர் மனந்திரும்பி ரட்சிக்கப்படும் வரை அவருக்காக ஒவ்வொரு நாளும் 3 முறை ஜெபிப்பேன் என்று தன் நாளேட்டில் எழுதி வைத்தாள். ஒரு நாள் ஹட்சன் டெய்லருக்கு விடுமுறை கிடைத்தது. வீட்டில் தனியாக இருந்தார். அவருடைய அம்மா 80 மைல் தூரத்திலிருந்த இன்னொரு ஊரில் அவருடைய நண்பர்களை சந்திக்கப் போயிருந்தார். அவருடைய தங்கை அமலியா வெளியே போயிருந்தாள். ஹட்சன் டெய்லர் மட்டும் வீட்டில் தனியாக இருந்தார். வீட்டில் தனியாக இருப்பது சலிப்பாக இருந்ததால் அவர் வீட்டில் இருந்த புத்தகங்களை புரட்டி கொண்டிருந்தார். அவருடைய அப்பாவின் புத்தக அலமாரியை திறந்து தான் இதுவரை வாசிக்காத புத்தகம் ஏதாவது இருக்குமா என்று தேடி பார்த்தார். அங்கு ஒரு கூடை இருந்தது. அதில் நற்செய்தி அறிவிக்கும் சிறு கைப்பிரதிகள் நிறைய இருந்தன. அவைகளை பார்த்து கொண்டிருக்கும் போதே ரட்சிப்பு எனக்குரியதில்லை என்று வாய்விட்டு சத்தமாக கூறினார். ஆனால் இந்த நற்செய்தி பிரதிகளில் சுவாரஸ்யமான சிறிய எடுத்துக்காட்டுகள் அல்லது கதைகள் அல்லது எளிமையான விளக்கப்படங்கள் இருக்கும் என்று
அவருக்கு தெரியும். எனவே இந்த நற்செய்தி பிரதியின் ஆரம்பத்தில் இருக்கும் சுவாரஸ்யமான கதையை மட்டும் வாசிக்கலாம், நற்செய்தி பகுதியை வாசிக்க வேண்டாம் என்று தனக்கு தானே பேசிக்கொண்டார். பொழுதை போக்குவதற்காக நற்செய்தி பிரதிகளில் இருந்த கதைகளையும் எடுத்துக்காட்டுகளையும் வாசிக்க தீர்மானித்தார். ஒரு கைப்பிரதியை எடுத்தார். அதை பார்த்தார். அதில் எழுதியிருந்த கிறிஸ்து செய்து முடித்த வேலை என்ற வார்த்தைகளை வாசித்தார். அதை வாசித்தவுடன், செய்து முடிக்கப்பட்ட வேலையா, அது என்ன வேலை, செய்து முடிக்கப்பட்ட அந்த வேலை என்ன என்று அவர் தன்னைத்தானே கேட்டுக்கொண்டார். அந்த கேள்விக்கு பதிலை அவர் உடனடியாக புரிந்து கொண்டார். சிறு வயதிலிருந்தே வேதாகமத்தில் பரிச்சயம் இருந்ததால் அந்த கேள்விக்கு பதில் என்னவென்பதை அவர் உடனடியாக புரிந்து கொண்டார். பாவ பரிகாரம், கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தால் என் பாவ கடன்கள் தீர்ந்துவிட்டன என்ற பதிலை தனக்குத்தானே சொல்லிக் கொண்டார். இது அவருக்கு ஏற்கனவே தெரியும். என்றாலும் அந்த வார்த்தைகளை அப்போதுதான் அவர் முதன்முறையாக கேட்டது போல இருந்தது. அதே நேரத்தில் அவருடைய அம்மா 80 மைல் தொலைவில் தன் நண்பரின் வீட்டில் சாப்பிடுவதற்காக உட்கார்ந்திருந்தார். திடீரென்று தான் எழுந்து போய் ஜெபிக்க வேண்டும் என்பது போல் உணர்ந்தார். எனவே அவர் எழுந்து அவருடைய அறைக்கு சென்று கதவை மூடிவிட்டு முழங்கால் படியிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தார். தன் மகனுக்காக ஜெபிக்க வேண்டும் என்ற பாரம் அவரை அழுத்தியது. அவர் தன் மகனுக்காக மணிக்கணக்கில் ஜெபித்தார். ஹட்சன் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டான் என்று தேவன் அவரிடம் சொன்னது போல் அவர் உணர்ந்தார். அவர் தேவனுக்கு நன்றி சொன்னார். ஹட்சன் டெய்லர் கிறிஸ்து செய்து முடித்த வேலையை பற்றி நினைத்து கொண்டு அந்த துண்டு பிரதியை பார்த்து கொண்டிருந்தார். என் கடன்களையெல்லாம் கிறிஸ்து கொடுத்து தீர்த்து விட்டார் என்றால், என் பாவங்களையெல்லாம் கிறிஸ்து சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டார் என்றால், நான் என்ன செய்ய வேண்டும், நான் செய்வதற்கு ஏதாவது இருக்கிறதா என்று அவர் தன்னைத்தானே கேட்டுக்கொண்டார். அது கிறிஸ்து செய்து முடித்த வேலை என்ற வெளிச்சம் அவருக்குள் வீசியது. அது முடிந்து விட்டது, அது நிறைவடைந்தது, அவர் செய்வதற்கு ஒன்றுமில்லை. அது தன் ஆத்மாவுக்குள் ஒளிவெள்ளம் வீசியது போல் இருந்தது என்று ஹட்சன் டெய்லர் பின்னாட்களில் எழுதினார். அவர் பல ஆண்டுகளாக அறிந்திருந்த, பல ஆண்டுகளுக்கு முன்பே வாசித்திருந்த, ஆனால் அவரை பொறுத்தவரை அதுவரை உயிரற்றிருந்த அந்த வார்த்தைகள் இப்போது உயிரடைந்தன. கிறிஸ்துவின் மரணமும் உயிர்த்தெழுதலும் இப்போது அவரை பொறுத்தவரை நிஜமாயின. அவர் முழங்கால் படியிட்டார். தன் முரட்டாட்டம், அவநம்பிக்கை, பெருமை ஆகியவைகளுக்காக மனந்திரும்பி மன்னிப்பு கேட்டார். மனந்திரும்பினார். என் வாழ்க்கைக்குள் வாரும் என் தேவனே என்று தேவனிடம் கெஞ்சினார். கொஞ்ச நேரம் கழித்து வெளியே போயிருந்த அமலியா வீட்டுக்கு திரும்பி வந்தாள். ஆனால் ஹட்சன் டெய்லர் அவளிடம் அப்போது ஒன்றும் சொல்லவில்லை. சில நாட்கள் கழித்துத்தான் அவர் அவளிடம் தன் மனந்திரும்புதலை பற்றியும் தான் ரட்சிக்கப்பட்டதை குறித்தும் நடந்த எல்லாவற்றையும் விவரமாக சொன்னார். 2 வாரங்களுக்கு பின் அவருடைய அம்மா வீட்டுக்கு திரும்பி வந்தார். தான் ரட்சிக்கப்பட்ட நல்ல செய்தியை தன் அம்மாவுக்கு சொல்ல வேண்டும் என்று ஹட்சன் டெய்லர் அவளோடு காத்து கொண்டிருந்தார். அவருடைய அம்மா வீட்டை நோக்கி நடந்து வந்து கொண்டிருக்கையில் ஹட்சன் ஓடோடி சென்று, அம்மா உங்களுக்கு நான் ஒரு நல்ல செய்தி வைத்திருக்கிறேன் என்றார். அதற்கு அவர், ஆ மகனே, எனக்கு தெரியும், எனக்கு தெரியும் என்றாள். அவர், என்ன தெரியுமா, அமலியாவுக்கும் மட்டும்தானே தெரியும், அவள் யாரிடம் சொல்ல மாட்டேன் என்று வாக்குறுதி அளித்தாளே, ஒருவேளை அவள் உங்களுக்கு கடிதம் எழுதியிருந்தாளா அல்லது எனக்கு மத்தி உங்களிடம் சொன்னாளா என்று கேட்டார். அதற்கு அவர், இல்லை 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 மகனே, தேவன் என்னிடம் சொன்னார் என்றாள். ஹட்சன் டெய்லரால் அதை நம்ப முடியவில்லை. என்ன நடந்தது என்று அவருடைய அம்மாவுக்கு ஏற்கனவே தெரியும். அடுத்த நாள் அவர் தன் நாளேட்டில் சில குறிப்புகளை எழுத விரும்பினார். அதற்காக அவர் தன் நாளேட்டை எடுத்து அதை புரட்டி கொண்டிருந்தார். சில பக்கங்களை புரட்டிய பின் அந்த நாளேடு தன்னுடையதல்ல, அது தன் தங்கை அமலியாவின் நாளேடு என்று தெரிந்தது. அதில் 1 மாதத்திற்கு முன்பு என் அண்ணனுக்காக, என் அண்ணனுடைய ரட்சிப்புக்காக அவர் மனந்திரும்பு வரை 1 நாளைக்கு 3 முறை நான் ஜெபிப்பேன் என்று வாக்குறுதி செய்கிறேன் என்று அமலியா எழுதியிருந்த குறிப்பு அவருடைய கண்களில் பட்டது. அதை வாசித்ததும் தேவன் தன்னை அழைக்கிறார் என்பதையும் தன் வாழ்க்கையில் திட்டவட்டமாக செயல்படப் போகிறார் என்பதையும் அவர் ஆழமாக உணர்ந்தார். கர்த்தர் தன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்பதை அவர் பலமாக உணர்ந்தார். ரட்சிக்கப்பட்ட பின் அவர் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார்.
அவர் தான் பெற்ற ரட்சிப்பின் அச்செய்தியை பிறருக்கும் அறிவிக்க விரும்பினார். புதிய பிறப்பையும் புதிய பிறப்பின் மூலம் பெறுகிற புதிய ஜீவனையும் அவர் தெளிவாக புரிந்து கொண்டார். ஏனென்றால் சிறு வயது முதல் அவர் இவைகளை பற்றி கேள்விப்பட்டிருந்தார். சிறு வயதிலிருந்து ஜபித்தல், வேதம் வாசித்தல், ஆலயத்துக்கு செல்லுதல் போன்ற காரியங்களில் அவர் ஈடுபட்டிருந்ததால் இதை அவர் எளிதில் புரிந்து கொண்டார். மேலும் அவருடைய அப்பா இவைகளையெல்லாம் அவருக்கு விளக்கி சொல்லியிருந்தார். எனவே அன்று வெறும் பழக்கங்களாக இருந்தவை இன்று உயிர் பெற்றன. அன்று பொருளற்றவைகளாக தோன்றியவை இன்று பொருள் பெற்றன. ஆகையால் இன்று உட்கார்ந்து படிப்பதும் புரிந்து கொள்வதும் அவருக்கு மிகவும் எளிதாயிற்று. அவர் தான் பெற்ற இன்பத்தை இன்னும் பலருடன் பகிர்ந்து கொள்ள விரும்பினார். ஆகவே அவரும் அமலியாவும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் மாலை வேளைகளில் உணவு பொட்டலங்களையும் நற்செய்தி பிரதிகளையும் எடுத்துக்கொண்டு நகரத்தின் ஏழ்மையான பகுதிகளுக்கு சென்று அங்கிருந்த மக்களோடு பேசினார்கள். இப்படி செய்வது அவருக்கு மிகவும் பிடித்திருந்தது. ஞாயிற்றுக்கிழமை மட்டுமே விடுமுறை என்பதால் ஞாயிற்றுக்கிழமைகளில் வெளியே சென்றார்கள். அப்போது அவருக்கு வயது 17 இருக்கும். அந்த நேரத்தில் அவருடைய வாழ்க்கையில் சில மாற்றங்கள் நிகழ்ந்தன. ஒரு மாற்றம் என்னவென்றால், அவருடைய தங்கை அமலியா வேறொரு ஊரில் இருந்த ஒரு பெண்கள் பள்ளியில் சேர்க்கப்பட்டார். எனவே அவள் அந்த ஊரில் இருந்த அவர்களுடைய அத்தை வீட்டில் தங்கி படித்தாள். ஹட்சனின் அத்தை மகன் ஜான் ஹட்சன் வீட்டில் தங்க வேண்டியதாயிற்று. ஹட்சன் டெய்லரின் அறையில் தான் ஜான் தங்கியிருந்தான். எனவே அவருடைய சுதந்திரம் கொஞ்சம் பறி போயிற்று. தனியாக இருக்க நேரமும் இடமும் கிடைக்கவில்லை. எப்போதும் ஆட்கள் இருந்து கொண்டே இருந்தார்கள். ஆனாலும் அத்தை மகன் கூட தங்கியிருந்தது அவருக்கு சந்தோஷம்தான். ஆனால் நேரமும் தனிமையும் குறைவாக இருக்கிறதே என்று அவர் கொஞ்சம் வருந்தினார். மருந்து கடையில் அப்பாவுடன் உராய்வுகளும் சிராய்ப்புகளும் கொஞ்சம் அதிகமாயின. கடையில் அவர் மிக நீண்ட நேரம் வேலை செய்தார். எரிச்சலும் அதிருப்தியும் அதிகமாயின. மனம் திரும்பியவன் ஏற்பட்ட மகிழ்ச்சி மறைய ஆரம்பித்தது. அது அவரை பொறுத்தவரை வெறுமனே ஒரு நினைவாக மட்டுமே இருந்தது. அவருக்கு தன்மேல் கோபமும் ஆத்திரமும் ஏற்பட்டன. ரோமர் கழுதி நிருபத்தில் பவுல் விவரிக்கிற, நான் செய்கிறது எனக்கே சம்மதியில்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன் என்ற அந்த அனுபவத்தை அவரால் புரிந்து கொள்ள முடிந்தது. தேவன் தனக்கு தந்திருக்கும் புதிய ஜீவனால் புதிய வாழ்க்கை வாழ முடியவில்லையே என்று அவர் விரக்கி அடைந்தார், தத்தளித்தார், தான் பின்வாங்குவதாக அவர் நினைத்தார். தன்மேல் அவருக்கு கோபம், ஆத்திரம், விரக்தி. முழங்கால் படியிட்டு ஜெபித்தார். அவர் கர்த்தரை நோக்கி, என்னிடத்தில் இருக்கிற பிரச்சனை என்ன? நீர் எனக்கு தந்திருக்கும் புதிய ஜீவனால் இந்த புதிய வாழ்க்கையை ஏன் என்னால் வாழ முடியவில்லை என்று அவர் கதறினார். கர்த்தரை நோக்கி, நீர் என்னையும் எனக்குரிய எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். என் வாழ்க்கையும் என்னிடம் இருக்கும் அனைத்தையும் நீர் உம் விருப்பம் போல் கையாளும் என்று ஜெபித்தார். ஒரு பலிபீடத்தில் ஒரு மிருகத்தை ஒப்பு கொடுக்க விரும்புவது போல் அவர் தன்னை கர்த்தருக்காக ஒப்பு கொடுப்பது போல் உணர்ந்தார். ஆண்டவரே, நீர் என்னை அழைத்திருக்கிறீர் என்று எனக்கு தெரியும். எனவே உம் வேலைக்கு என்னை பயன்படுத்தும் என்று தன்னை ஒப்பு கொடுத்தார். எல்லாவற்றையும் அவர் அன்று கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தார். பின் நாட்களில் அவர் இதை பற்றி எழுதினார். அவர் இவ்வாறு ஜெபித்த அந்த நேரத்தில் தான் கர்த்தரிடம் சொன்ன எல்லாவற்றையும் திரும்ப பெற முடிந்தால் எவ்வளவு நலமாக இருக்கும் என்று அவர் விரும்பியதை போல் இருந்ததாம். ஏனென்றால் அவர் தன்னை தேவனுக்கு ஒப்பு கொடுத்த போது தேவனோடு ஓர் உடன்படிக்கை செய்ததை போல் இருந்ததாம். அது மிகவும் கனமான காரியமாக இருந்ததால் அவருடைய ஜெபத்தை குறித்து அவர் பயந்து விட்டார். அவர் ஜெபித்து முடித்தவுடன் ஒரு குரலை கேட்டது போல் உணர்ந்தார். அந்த குரல், நான் உன் பழியை ஏற்றுக்கொள்கிறேன் என்று கர்த்தர் சொன்னது போல் இருந்ததாம். அந்த குரல் அவரிடம் மிக தெளிவாக, அப்படியானால் நீ எனக்காக சீனாவுக்கு செல் என்று கூறிற்று. அந்த காலத்தில் சீனா இன்னும் அறியப்படாத ஒரு நாடு என்பதை நாம் நினைவு கொள்ள வேண்டும். அன்று ஒருவனை நீ சீனாவுக்கு செல் என்று சொல்வது அவனை நீ நிலாவுக்கு செல் என்று சொல்வதற்கு சமம். ஏனென்றால் அன்று மக்களுக்கு சீனாவை பற்றி ஒன்றும் தெரியாது. சீனாவை பற்றி ஒரு புத்தகத்தை கூட யாரும் பார்த்திருக்க மாட்டார்கள். சீன மொழியை எளிதாக கற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் 17 வயது வாலிபனை தேவன் சீனாவுக்கு போ என்று சொன்னார். தேவன் தன்னை சீனாவுக்கு அனுப்புகிறார் என்பதை ஹட்சன் தெளிவாக அறிந்திருந்தார். ஆனால் அங்கு எப்படி செல்வது என்று அவருக்கு தெரியாது.
அங்கு செல்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று அவருக்கு தெரியாது. இது ஒருவேளை கப்பலில் 8 மாத பயணமாக இருக்கலாம். அந்த நாட்டின் கலாச்சாரம், மொழி, எதை பற்றியும் ஒன்றும் தெரியாது. அவருக்கு மட்டுமல்ல, அன்று நிறைய பேருக்கு சீனாவை பற்றி எதுவும் தெரியாது. சீனாவை பற்றி தனக்கு ஒன்றும் தெரியாது என்பதால் அவர் தன் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளவில்லை. அவருடைய உறுதியில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை. அது அவருக்கு ஒரு தடையாக இருக்கவில்லை. அன்றிலிருந்து தேவன் தன்னை சீனாவுக்கு ஒரு மிஷனரியாக அழைக்கிறார் என்பதில் அவர் உறுதியாக இருந்தார். சீன மக்களின் தேவையை அவர் உணர்ந்தார். கோடிக்கணக்கான சீன மக்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றியோ வேதாகமத்தை பற்றியோ இதுவரை ஒருபோதும் கேள்விப்பட்டதில்லை. ஆனால் இங்கு இங்கிலாந்தில் ஆலயங்களில் வசதியாக அமர்ந்திருக்கும் லட்சக்கணக்கான மக்கள் அதை பற்றி கவலைப்படாமல் இருக்கிறார்களே என்று அவர் தவித்தார். எனவே சீன மக்களின் இன்றியமையா தேவையை அவர் உணர்ந்தார். அன்றிலிருந்து சீனாவுக்கு செல்வதே தன் வாழ்க்கையின் நோக்கமே என்று அவர் திட்டவட்டமாக அறிந்திருந்தார். ஹட்சன் அப்போது 17 வயது வாலிபன் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த வயதில் அவர் ஒரு சில காரியங்களை மட்டுமே புரிந்து கொண்டார். இங்கு இங்கிலாந்தில் இப்போது பெற்றோருடைய வீட்டில் சௌகரியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். வசதியான வீடு, தனி அறை, வேலை, வருமானம். சீனாவுக்கு மிஷினரியாக செல்வது என்றால் அது கடினமாகவும் கஷ்டமாகவும் இருக்கும் என்று புரிந்து கொண்டார். எனவே அவர் செய்த முதல் காரியம், அவர் தன் சொகுசு மத்தையை கொடுத்துவிட்டு வெறும் பலகைகளில் தூங்க ஆரம்பித்தார். ஏனெனில் அவர் தன்னை ஒரு கடினமான வாழ்க்கைக்கு பழக்கப்படுத்திக் கொள்ள விரும்பினார். இதுதான் அவர் செய்த முதல் காரியம். நான் ஏற்கனவே சொன்னது போல அவருடைய வீட்டுக்கு பல மிஷினரிகள் வந்து போய் கொண்டிருந்தார்கள். அவர் செய்த இரண்டாவது காரியம் என்னவென்றால், தன் வீட்டுக்கு வந்த மிஷினரிகளோடு அவர் அதிக நேரம் பேச ஆரம்பித்தார். சீனாவில் மிஷினரியாக இருந்த ஒருவரை அவர் சந்திக்க வாய்ப்பு கிடைத்தது. அந்த மிஷினரி சீனாவுக்குள் செல்லவில்லை, அவர் ஷாங்காயில் ஊழியம் செய்தாராம். சீன மொழியில் லூக்கா நற்செய்தி அவரிடம் இருந்தது. ஹட்சன் டெய்லர் அவரிடம் தேவன் என்னை சீனாவுக்கு அழைத்திருக்கிறார் என்று சொன்னார். உடனே அந்த மிஷினரி, சரி, அப்படியானால் இந்த லூக்கா நற்செய்தி நீ வைத்துக் கொள் என்று சொல்லி அதை ஹட்சனிடம் கொடுத்தார். ஹட்சன் டெய்லர் சீன மொழி லூக்கா நற்செய்தியை வாங்கி கொண்டார். அந்த நற்செய்தியை பயன்படுத்தி சீன எழுத்துக்களை கற்றுக்கொள்ள தொடங்கினார். அவர் ஆங்கில வேதாகமத்தில் லூக்கா நற்செய்தியை திறந்து ஒரு வசனத்தை கண்டுபிடிப்பார். பின்னர் அதே வார்த்தை உள்ள வேறு சில வசனங்களை கண்டுபிடிப்பார். பின்பு அந்த வசனங்களை சீன மொழியில் பார்த்து பொதுவான எழுத்துக்களை கண்டுபிடித்து அவைகளை ஒரு புத்தகத்தில் எழுத ஆரம்பித்தார். இப்படியாக அவர் 500 சீன எழுத்துக்களை கற்றுக்கொண்டார். இதோ ஒரு வாலிபன். தேவன் தன்னை சீனாவுக்கு எப்படி அழைத்து கொண்டு போவார் என்று அவருக்கு தெரியாது. ஆனால் சீனாவுக்கு செல்வதற்கு தன்னை ஆயத்தம் பண்ண வேண்டும் என்று அவருக்கு தெளிவாக தெரிந்திருந்தது. தேவன் ஹட்சனை திட்டவட்டமாக அழைக்கிறார் என்பதை தெரிந்த அவருடைய பெற்றோர் அவருக்கு ஆதரவாகவே இருந்தார்கள். ஏனென்றால் அவர்கள் தங்கள் முதல் குழந்தையை கர்த்தருக்கு என்று அர்ப்பணித்திருந்தார்கள். எனவே ஹட்சன் தன் அழைப்பை பற்றி சொன்னபோது அவர்கள் ஆச்சரியப்படவில்லை. அவருடைய அம்மா தன் நாட்குறிப்பில் என் மகனை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், அவரை இதை செய்து முடிப்பார் என்று எழுதியிருந்தார். எனவே தன் மகன் என்றோ ஒரு நாள் சீனாவுக்கு மிஷனரியாக செல்வான் என்று அவர் நம்பினார். வேறு நாடுகளுக்கு ஒரு மிஷனரியாக செல்வதற்கு என்ன வழி என்பதை தெரிந்து கொள்வதற்காக அவர்கள் தங்களுக்கு தெரிந்த நபர்களையும் பல மிஷனரி அமைப்புகளையும் தொடர்பு கொண்டார்கள். அவர்களுக்கு கடிதம் எழுதினார்கள். சீனாவை பற்றி ஒரு மிஷனரி எழுதிய ஒரு புத்தகத்தை பற்றி அவர் கேள்விப்பட்டார். அவர் அதை ஒரு நூலகத்திலிருந்து எடுத்து வந்து படித்தார். இப்படி கிடைத்த வாய்ப்புகளை எல்லாம் அவர் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டார். ஏனென்றால் சீனாவுக்கு சென்று வந்த ஒருவரை கண்டுபிடிப்பது அன்று மிகவும் அரிதாக இருந்தது. அவர் பல மிஷினரி அலுவலகங்களுக்கு கடிதம் எழுதினார். ஒரு மிஷினரி அலுவலகத்திலிருந்து அவருக்கு பதில் எழுதினார்கள். ஆம், நாங்கள் மிஷினரிகளை அனுப்புகிறோம். ஆனால் நீ இன்னும் ஒரு சிறு பையன்தான். உனக்கு 18 வயதுதான் ஆகிறது. நீ இப்போது என்ன செய்ய முடியும்? எதிர்காலத்தில் நீ மிகவும் பயனுள்ளவனாக இருப்பாய். சீனா இன்று மிஷினரிகளை வரவேற்கிற ஒரு நாடு அல்ல. அவர்கள் ஐரோப்பியர்களையோ அல்லது வெள்ளையர்களையோ விரும்பவில்லை. எனவே நீ இன்னொரு திறமையையும் கூட வளர்த்து கொண்டால் சீனாவுக்கு போவது ஒருவேளை எளிதாகிவிடும். எடுத்துக்காட்டாக மருத்துவம் போன்ற ஏதாவது ஒன்றை படித்தால் நீ அங்குள்ள மக்களுக்கு உதவியாக இருப்பாய். அப்போது சீனா உன்னை வரவேற்கும். அப்போது சீனா உன்னை தன் நாட்டுக்குள் அனுமதிக்கலாம். உன்னிடம் இருக்கும் அந்த கூடுதல் திறமை நிமித்தம் அந்த நாடு உன்னை வரவேற்கலாம் என்று சொன்னார்கள்.
எனவே ஹட்சன் டெய்லர் உடனடியாக மருத்துவம் படிக்க தீர்மானித்தார். சீனாவுக்கு மிஷனரியாக செல்லவும் மிஷனரியாக சென்றபின் அங்குள்ள மக்களுக்கு உதவியாக இருக்கும் என்பதற்காகவும் அவர் மருத்துவம் படிக்க முடிவு செய்தார். அந்த நாட்களில் மருத்துவம் படிக்க வேண்டுமானால் நேரே கல்லூரிக்கு போய் சேர்ந்து மருத்துவம் படிக்க முடியாது. முதலாவது ஒரு மருத்துவரிடம் உதவியாளராக சேர வேண்டும். மருத்துவர் சொல்லுகிற எல்லா வேலைகளையும் செய்ய வேண்டும். அது மருத்துவம் சார்ந்த வேலைகளாகத்தான். மருத்துவர் செய்வதை உன்னிப்பாக கவனித்து அவரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு பின் கல்லூரிக்கு செல்ல வேண்டும். கல்லூரியில் படிக்கும்போது மருத்துவமனையில் வேலையும் செய்ய வேண்டும், படிக்கவும் வேண்டும். அதற்கு பின் இன்னொரு கல்லூரிக்கு செல்ல வேண்டும். இவ்வாறு மருத்துவ படிப்பை படித்து முடிக்க நீண்ட காலமாகும். எனவே ஹட்சன் முதலாவது பயிற்சி பெறுவதற்காக ஒரு மருத்துவரை தேடினார். மிஷனரியாக செல்லும்போது மருத்துவம் படித்திருந்தால் மிகவும் பயனாக இருக்கும் என்பதால் எப்படியும் மருத்துவம் படிக்க வேண்டும் என்று அவர் தீர்மானித்தார். இந்த நேரத்தில் அவருடைய தங்கை அமலியா விடுமுறைக்காக வீட்டுக்கு வந்திருந்தாள். அவள் வந்தபோது அவளுடைய நண்பரும் அவளுடன் வந்திருந்தாள். அவள் இசை கற்றுக் கொடுக்கும் ஒரு ஆசிரியர். அவளுடைய பெயர் மிஸ் வி. அவருடைய முழு பெயர் என்னவென்று தெரியவில்லை. இது அவருடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பம், திசை திருப்பம் என்று கூட சொல்லலாம். அவள் மிக அழகான பெண், மிக இனிமையாக பாடினாள். ஹட்சன் அவளை விரும்பினார். அந்த பெண்ணின் மேல் தனக்கு ஒரு ஈர்ப்பு இருப்பதை ஹட்சன் டெய்லர் உணர்ந்தார். ஆனால் இது தன் கவனத்தை திசை திருப்புகிற ஒரு காரியம் என்பதையும் அவர் உணர தவறவில்லை. அவள் ஒரு கிறிஸ்தவள். அமலியா இதை குறித்து சந்தோஷப்பட்டாள். ஆனால் ஹட்சன் டெய்லர் இதை நினைத்து வருந்தினார். ஒரு மிஷினரியின் வாழ்க்கை மிகவும் கடினமாக இருக்கும் என அவருக்கு நன்றாக தெரியும். குறிப்பாக இந்த கட்டத்தில் ஒரு மனைவியை கவனிக்கும் அளவுக்கு தனக்கு வருமானமோ வசதியோ இல்லை என்பதையும் அவர் அறிந்திருந்தார். தான் அவளை விரும்புவது யாருக்கும் அப்போது தெரிந்துவிடக்கூடாது என்று அவர் விரும்பினார். மிஸ் வியும் ஹட்சனை விரும்பினார். எனவே இது ஒரு பெரிய திசை திருப்பமாக மாறிற்று. அதே நேரத்தில் ஹட்சன் டெய்லர் இங்கிலாந்தின் ஹல் நகரில் ஹார்டி என்ற ஒரு மருத்துவரிடம் மருத்துவ பயிற்சி பெற போய் சேர்ந்தார். அமலியா படித்துக் கொண்டிருந்த பள்ளிக்கூடமும் மிஸ் வி வேலை செய்து கொண்டு தங்கியிருந்த இடமும் ஹல் என்ற நகரத்துக்கு அருகிலேயே இருந்தன. எனவே டெய்லரும் இதை குறித்து மிகவும் சந்தோஷப்பட்டார். ஓ, நான் முன்பை விட இப்போது அவளுக்கு அருகில் வந்துவிட்டேன். இப்போது வருடத்துக்கு ஒரு முறை இல்லை, எப்போது வேண்டுமானாலும் நான் அவளை போய் பார்க்கலாம் என்ற எண்ணம் அவருக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. ஆனால் அதே நேரத்தில் இது தன் கவனத்தை திசை திருப்புகிற ஒரு காரியம் என்பதையும் அவர் உணர்ந்தார். மிஸ் வி ஹட்சன் டெய்லர் சொல்வதை கேட்க விரும்பினார். சீன மக்கள் மேல் அவருக்கு இருக்கும் பாரத்தையும் பாசத்தையும் அவர் அறிந்திருந்தாலும், நீ சீனாவுக்கு போய்த்தான் ஆக வேண்டுமா, அது வெகு தொலைவில் இருக்கிறதே என்பது போன்ற கருத்துக்களை தெரிவிக்க தொடங்கினார். அவள் தேவன் தன்னை அழைத்திருப்பதை புரிந்து கொள்ளவில்லை என்றும் தன் அழைப்பை அவள் முக்கியமாக கருதவில்லை என்றும் அவர் தன் உள்ளத்தின் ஆழத்தில் அறிந்திருந்தார். அவர் தன் அழைப்பை பற்றியும் சீனாவுக்கு செல்வதை பற்றியும் பேசுவது நாளடைவில் மறைந்துவிடும் என்று அவள் நினைத்தாள், நம்பினாள். அவள் இப்படி நினைத்தாள் என்பது ஹட்சன் டெய்லருக்கும் தெரியும். எனவே இந்த உறவு நீடிக்காது என்று அவர் உணர்ந்தார். தேவனின் அழைப்பை ஏற்பதற்காக இந்த உறவு பல்விடத்தில் வைக்கப்பட வேண்டிய ஒன்று என்று அவர் தெளிவாக உணர்ந்தார். அவர் ஹல் நகரத்தில் மருத்துவரிடம் பயிற்சி பெற்றுக் கொண்டிருந்த போது அவருடைய அத்தை வீட்டில் தங்கியிருந்தார். அந்த நாட்களில் மிக நீண்ட நேரம் வேலை செய்ய வேண்டியிருந்தது. நாம் இன்று அலுவலகத்தில் செய்வது போல் 8 மணி நேர வேலை அல்ல, அன்று 12 மணி நேரம் வேலை செய்ய வேண்டும். அதே நேரத்தில் படிக்கவும் வேண்டும். அவர் மருத்துவத்தை பற்றி பல்வேறு விஷயங்களை கற்றுக்கொள்ள தொடங்கினார். ஓய்வு இல்லாத பரபரப்பான வாழ்க்கை. அவருடைய அத்தை குடும்பத்தாரும் கிறிஸ்தவர்களே. அவர்கள் ஆலயத்திலும் கூட்டங்களிலும் மும்முரமாக இருந்தார்கள். ஆலயத்தில் பலவிதமான கூட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டே இருக்கும். அவர்கள் அவைகளை தவறாமல் கலந்து கொண்டே இருந்தார்கள். அவர் மருத்துவரிடம் பயிற்சி பெறுவதில் மும்முரமாக இருந்தார். அத்தை குடும்பத்தார் ஆலயத்திலும் மும்முரமாக இருந்தார்கள். ஹட்சன் டெய்லர் தன் படிப்பில் மும்முரமாக இருந்தார். ஆனால் ஒரு வசதியாக வாழ்ந்தார். அவருக்கு தேவையான எல்லாம் அவருக்கு கிடைத்தது. உணவு கிடைத்தது, உடை கிடைத்தது, உறைவிடம் கிடைத்தது, படிப்பு கிடைத்தது. இப்படி இருந்ததால் அவர் வேறு எதை பற்றியும் சிந்திப்பதற்கோ வேறு வேலை செய்வதற்கோ நேரமில்லாமல் போயிற்று. மேலும் தனியாக இருப்பதற்கும் நேரம் கிடைக்கவில்லை. தனியாக இருப்பதற்கு நேரமும் கிடைக்கவில்லை, இடமும் கிடைக்கவில்லை. ஏனென்றால் அவருடைய அறையில் யாராவது எப்போதும் இருந்து கொண்டே இருந்தார்கள். எல்லாம் நன்றாய் போய்க் கொண்டிருந்தது. ஒரு நாள் கர்த்தர் அவரிடம், நீ இந்த வீட்டை விட்டு வெளியேறு என்று சொன்னார். அவர் அவருடைய அத்தை வீட்டில் மிகவும் சௌகரியமாகத்தான் இருந்தார். எந்த குறையும் இல்லை. அவர் பயிற்சி பெறக்கூடிய மருத்துவமனையும் அத்தை வீட்டுக்கு பக்கத்திலே இருந்தது. வாழ்க்கைக்கு தேவையான உணவு உடை எல்லாம் கிடைத்தன.
ஆனால் அவர் அவர்களை விட்டு விலகி வாழ வேண்டும் என்ற எண்ணத்தை தேவன் அவருடைய இருதயத்தில் வைத்தார். அந்த வீட்டில் வாழ்வது சிறந்தது, ஆனால் கர்த்தர் அவரிடம் நீ வெளியேற வேண்டும் என்று கூறிக்கொண்டே இருந்தார். ஹட்சன் டெய்லர் மருத்துவ பயிற்சி பெறும்போதே அவருக்கு கொஞ்சம் சம்பளம் கிடைத்தது. பெரிய வருமானம் என்று சொல்ல முடியாது, ஆனாலும் அந்த வருவாய் அவருக்கு பேருதவியாக இருந்தது. வரவுக்குள் வாழ வேண்டும் என்பதற்காக குறைந்த வாடகைக்கு ஒரு இடம் கிடைத்தால் என் வருவாயில் கொஞ்சம் செலவழித்து மீதியை சேமிக்கலாம், முடிந்தவரை சேமிக்க வேண்டும். ஏனென்றால் எதிர்காலத்தில் சீனாவுக்கு போக வேண்டும், பயணத்துக்கு பண வேண்டும், எனக்கு உதவ யாரும் இல்லை, யாரையும் சார்ந்திருக்கவும் கூடாது என்று நினைத்தார். மேலும் அவர் தாராளமாக கொடுக்க விரும்பினார். பிறருக்கு கொடுக்க வேண்டும், கொடுப்பதற்காக சேமிக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். அப்படிப்பட்ட பரந்த மனம் அவரிடம் இருந்தது. சீனர்களுக்கு மட்டுமல்ல, தட்டை சுற்றியிருந்த அனைவருக்கும் அவர் கொடுக்க விரும்பினார். எனவே நகரத்தின் மிக ஏழ்மையான ஒரு பகுதியில் இடம் பார்க்க முடிவு செய்தார். ட்ரெயின் சைடு என்ற இடத்தில் ஓர் அறையை வாடகைக்கு எடுத்தார். ட்ரெயின் சைடு என்ற இடம் புறநகரின் ஒரு குடிசை பகுதியை போன்றது. ஒரு பக்கம் நகரம், நகரத்தை தாண்டி வெளியே சென்றால் அங்கு தரிசு நிலம், தரிசு நிலத்தை தாண்டி சென்றால் அங்கு இந்த குடிசை போன்ற வீடுகள் அடுக்கடுக்காக இருந்தன. ஏழை எளிய மக்கள் வாழ்ந்த குடியிருப்புகள், அதுதான் இந்த ட்ரெயின் சைடு. வரிசை வரிசையாக மொட்டை மாடி வீடுகள் இருந்தன. எல்லா வீடுகளும் சாம்பல் நிற செங்கற்களாக கட்டப்பட்டவை, ஒரே மாதிரியான அடுக்குமாடி வீடுகள். நம் ஊர் குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகளைப் போல் மொட்டை மாடி குடியிருப்புகள். இதுதான் ட்ரெயின் சைடு என்று அழைக்கப்பட்டது, அதாவது வடிகால் குடியிருப்பு. இந்த வரிசை வீடுகள் வடிகால் வீடுகள் என்று அழைக்கப்பட்டன, ட்ரெயின் சைடு. இதற்கு ஒரு காரணம் உண்டு. இந்த குடியிருப்புகளின் நடுவில் ஆழமற்ற ஒரு வடிகால் இருந்தது. இந்த ஆழமற்ற வடிகாலை அவர்கள் சாக்கடை போல் பயன்படுத்தினார்கள். கழிவு நீரையும் உணவுப் பொருட்களையும் பிற கழிவுகளையும் குப்பைகளையும் மக்கள் இந்த வடிகாலில் தான் எரிந்தார்கள். அவைகள் பெரும்பாலும் அங்கு தேங்கி சேரும் சகதியுமாக இருந்தது. சரியாக சொல்வதானால் அது ஒரு சாக்கடை. வடிகாலில் நீர் ஓடினாலும் மிதந்து கொண்டிருந்த குப்பை கூளங்கள் தான் நீரில் அடித்துச் செல்லப்பட்டன. திடமான பொருட்கள் அடியில் எப்போதும் தேங்கியிருந்தன. அதனால் அந்த இடத்தில் எப்போதும் துர்நாற்றம் வீசிக்கொண்டே இருந்தது. மிகவும் மோசமான, நாற்றமெடுத்த, அசிங்கமான குடியிருப்புகள். அது நிச்சயமாகவே பரம ஏழைகளுக்கான இடம்தான். இப்படிப்பட்ட இடத்தில்தான் அவர் ஓர் அறையை வாடகைக்கு கண்டுபிடித்தார். அந்த அறை ஒரு மாலுமியின் மனைவிக்கு சொந்தமானது. அந்த மாலுமியின் மனைவி தன் அறையை வாடகைக்கு விட விரும்பினார். அதனால் வரும் வருமானம் அவருக்கு தேவைப்பட்டது. ஏனெனில் அந்த நாட்களில் மாலுமிகள் பொதுவாக தங்கள் சம்பளத்தின் பெரும்பகுதியை வீட்டுக்கு அனுப்ப மாட்டார்கள். சில சமயங்கள் அவர்கள் தங்கள் சம்பாத்தியம் முழுவதையும் செலவழித்து விடுவார்கள், வீட்டுக்கு பணம் அனுப்புவதையும் மறந்து விடுவார்கள். இந்த நிலைமையை சமாளிக்க அந்த மாலுமியின் மனைவி தன் வீட்டின் மேலறையை வாடகைக்கு விட்டார். ஹட்சன் வாடகைக்கு வந்தது அவருக்கு மிகவும் சந்தோஷம். அது மிகச்சிறிய அறை. குளிர்காலத்தில் நெருப்பு உண்டாக்குவதற்கு ஒரு இடம் இருந்தது. ஒரு சிறிய படுக்கை, ஒரு சிறிய மேஜை, ஒரு சிறிய பேசின், இவைகளே அந்த அறையில் இருந்த பொருட்கள். இதுதான் ஹட்சன் டெய்லர் தங்கியிருந்த இடம். மேல் வீட்டில் தங்கியிருந்த ஹட்சனுக்கும் வீட்டு சொந்தக்காரராகிய அந்த மாலுமியின் மனைவிக்கும் சேர்த்து பொதுவான ஒரு சமையல் அறை. அங்கு ஒரு அடுப்பு, அந்த அடுப்பில் ஒரு பானை வைக்கலாம். இதுதான் அந்த அடுப்பினுடைய அளவு. அதுதான் சமையல் அறை. இந்த சமையல் அறையை வீட்டு சொந்தக்காரம் அவரும் சேர்ந்து பகிர்ந்து கொண்டார்கள். தான் இங்குதான் தங்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்று ஹட்சன் உணர்ந்தார். தேவன் அவரை இந்த இடத்தில் தங்க வைத்ததற்கான காரணத்தை அவர் விரைவில் புரிந்து கொண்டார். இப்போது இந்த அறையில் அவர் விரும்பியதை செய்ய அவருக்கு நிறைய நேரம் கிடைத்தது, இடமும் கிடைத்தது. தேவன் தன்னை தனியாக இருக்க சொல்கிறார் என்றும், இந்த தனிமையான நேரம் தனக்கு தேவை என்பதையும், இந்த நேரத்தை ஜெபிக்கவும் கர்த்தருடைய பிரசன்னத்தை தேடவும் கர்த்தர் தனக்கு பயிற்சி அளிப்பது போல் அவர் உணர்ந்தார். அவர் இப்போது முன்பு போல் பரபரப்பாக செயல்படவில்லை. நீண்ட நேர வேலைக்கு பிறகு தரிசு நிலத்தின் குறுக்கே ஒரு மணி நேரம் மிகவும் சாகசமாக நடந்து வீட்டுக்கு சென்றார். அறைக்கு வந்தால் அங்கு தொந்தரவு செய்ய யாரும் இல்லை, தனிமையான நேரம். அவருடைய வீட்டிலும் அவருடைய அத்தை வீட்டிலும் ஒரு வசதியாகவும் சௌகரியமாகவும் பரபரப்பாகவும் வாழ்ந்தார். ஆனால் இப்போது அவருடைய வாழ்க்கையில் வசதிகளும் சௌகரியங்களும் பரபரப்பும் குறைந்துவிட்டன. இப்போது சில சமயம் மந்தமாக இருப்பது போல் உணர்ந்தார். ஆனால் இது மிகவும் அவசியம் என்பதை அவர் புரிந்து கொண்டார். எந்த அளவுக்கு தன் வருமானத்தை சேமிக்க முடியுமோ
அந்த அளவுக்கு சேமிக்க முயன்றார். ஆகையால் இறைச்சி, வெண்ணெய், பால், பால் பொருட்கள் ஆகியவைகள் சாப்பிடுவதை நிறுத்தி கொண்டார். அவைகள் வாழ்க்கைக்கு தேவையானவை என்றாலும் அவைகள் வாழ்க்கையின் ஆடம்பர தேவைகள் என்று அவர் கருதினார். ஓட்ஸும் பார்லியும் சாப்பிட்டால் சிக்கனமாக வாழலாம் என்று முடிவு செய்தார். எனவே ஓட்ஸையும் பார்லியையும் வேக வைத்து சாப்பிட ஆரம்பித்தார். அதுவே அவருடைய அன்றாட உணவாயிற்று. இது ஆரோக்கியமான உணவல்ல. மேலும் சுகாதாரமற்ற ஒரு சூழலில் தான் அவர் வாழ்ந்தார். தன்னை சுற்றி தேவையுள்ள ஏராளமான மக்கள் இருப்பதை அவர் அறிந்தார். அவர்களுக்கு உதவி தேவைப்பட்டது. அது ஏழைகள் வாழ்ந்த இடம். அந்த இடத்தில் வாழ்ந்த மக்களுக்கு வாழ்க்கை ஒரு போராட்டம். அவர் தன் நேரத்தை தன் அறையில் அல்லது அந்த பகுதியில் வாழ்ந்த அனைத்து மக்களோடும் செலவிட்டார். கர்த்தர் தனக்கு பல காரியங்களை கற்பிக்கவும் பல்வேறு வழிகளில் தன்னை தயார்படுத்தவும் விரும்புகிறார் என்பதை ஹட்சன் டெய்லர் உணர்ந்தார். முக்கியமாக கர்த்தரை முற்றிலும் சார்ந்து வாழ்வது எப்படி என்ற பாடத்தை கர்த்தர் அவருக்கு கற்றுக் கொடுக்க விரும்பினார். இவருக்கு பயிற்சி கொடுத்த மருத்துவர் ஹார்டி ஞாபக மறதிக்காரர். மேலும் அவருக்கு நிறைய வேலைகள் இருந்தன. எனவே சம்பளம் கொடுக்கப்படுவதற்கு சில நாட்களுக்கு முன்பு ஹட்சன் டெய்லர் மருத்துவரின் தோளில் மெல்ல தட்டி நாளைக்கு எனக்கு சம்பளம் கொடுக்க வேண்டும் என்று சொல்வது வழக்கம். நீ எனக்கு நினைவுபடுத்த வேண்டும், இல்லையென்றால் நான் மறந்து விடுவேன். நல்லது நல்லது நல்லது, நீ எனக்கு நினைப்பூட்டியதற்கு நன்றி, நான் சம்பளம் கொடுத்து விடுவேன் என்று அவரும் செல்லமாக சொல்வார். இந்த ஏற்பாட்டை அந்த மருத்துவர் வரவேற்றார். இந்த ஏற்பாடு அவருக்கு பிடித்திருந்தது. ஆனால் இனிமேல் சம்பளத்துக்காக மருத்துவரை நினைவுபடுத்தக்கூடாது என்றும் அதற்கு பதிலாக அவர் கர்த்தரை நம்ப வேண்டும் என்றும் கர்த்தர் சொல்லுகிறார் என்று ஹட்சன் டெய்லர் உணர்ந்தார். அதனால் அவர் சரி, நான் இனிமேல் என் சம்பளத்துக்காக மருத்துவரை நினைவுபடுத்த மாட்டேன் என்று தீர்மானித்தார். அவர் சம்பளம் பெறும் நாள் வந்தது. மருத்துவர் மறந்து விட்டார். ஹட்சன் டெய்லர் ஓ, அவர் மறந்து விட்டார், நல்லது, நான் நினைவுபடுத்தப் போவதில்லை என்று உறுதியாக இருந்து விட்டார். நாட்கள் கடந்தன, வாரங்கள் கடந்தன. ஹட்சன் டெய்லருக்கு சம்பளம் கொடுக்க வேண்டும் என்பதை மருத்துவர் அறவே மறந்து விட்டார். ஹட்சன் டெய்லர் கவலைப்படத் தொடங்கினார். ஏனென்றால் வாடகை கொடுக்க வேண்டும், சமையல் செய்வதற்கு சாமான்கள் வாங்க வேண்டும், அவ்வளவு சிக்கனமாக வாழ்ந்தபோதும் சேமித்து வைத்திருந்த பணம் நீண்ட நாட்களுக்கு வராது. சேமிப்பு கரை ஆரம்பித்தது. ஒரு நாள் தன்னிடம் எவ்வளவு பணம் மீதி இருக்கிறது என்று எண்ணத் தொடங்கினார். ஒரே ஒரு நாணயம் மட்டும் மீதி இருந்தது. நம் பணத்தின் மதிப்பின்படி சுமார் 350 ரூபாய். அதை வைத்து கொண்டு நீண்ட நாட்களுக்கு தாக்கு பிடிக்க முடியாது என்று அவருக்கு தெரியும். ஆனால் அவ்வளவுதான் இருந்தது. அது மட்டுமல்ல, வீட்டில் சாப்பாடும் இல்லை, சமைக்க பொருட்களும் இல்லை. அன்றிரவு கொஞ்சம் கஞ்சி சமைத்தார். கொஞ்சம் குடித்து விட்டு மீதியை காலையில் சாப்பிடுவதற்காக வைத்துக் கொண்டார். மீதி இருந்த 350 ரூபாயும் மீதி இருந்த கஞ்சியையும் பார்த்து கொண்டு, ஆண்டவரே, நான் நாளைக்கு மருத்துவரை தோளில் தட்டி என் சம்பளத்துக்காக அவருக்கு நினைவுபடுத்தட்டுமா என்று கேட்டார். ஆ தேவன், இல்லை, நீ அவரை நினைவுபடுத்த வேண்டாம், நீ என்னை சார்ந்து என்னை நம்ப வேண்டும் என்று சொன்னதை அவர் உணர்ந்தார். அன்று மாலை ஒருவர் அவருடைய அறைக்கதவை தட்டினார். ஹட்சன் டெய்லர் எழுந்து போய் கதவை திறந்தார். அங்கு ஒரு ஐரிஷ்காரர் நின்று கொண்டிருந்தார். அவரும் அந்த பக்கத்தில் தான் குடியிருந்தார். ஹட்சன் டெய்லரே அவருக்கு தெரியும். அவர் ஹட்சனிடம், தயவு செய்து நீங்கள் என்னோடு வர முடியுமா? என் மனைவி உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார். நீங்கள் வந்து அவளுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அவள் நாளை காலை வரை தாக்கு பிடிப்பாள் என்று தோன்றவில்லை என்று சொன்னார். ஹட்சன் டெய்லர் அவருடன் போனார். போகும் வழியில் அவரிடம், நீங்கள் ஐரிஷ்காரர், நீங்கள் ஏன் பாதிரியாரை அழைக்கவில்லை என்று கேட்டார். பொதுவாக ஐரிஷ்காரர்கள் எல்லாம் கத்தோலிக்கர்கள். எனவேதான் அவர் இந்த கேள்வியை கேட்டார். அதற்கு அந்த ஐரிஷ்காரர், பாதிரியார்கள் நிறைய பணம் கேட்கிறார்கள், அவர்கள் கேட்கிற பணத்தை கொடுக்க என்னிடம் வசதி இல்லை என்றார். ஹட்சன் டெய்லர் இந்த ஐரிஷ்காரரோடு அவருடைய வீட்டுக்கு போனார். அவரும் அந்த வடிகால் குடியிருப்பில் ஒரு மாடி அறையை வாடகைக்கு எடுத்து அதில் குடியிருந்தார். ஹட்சன் டெய்லர் படிக்கட்டுகளில் ஏறி அந்த மங்கலான அறைக்குள் நுழைந்தார். அந்த அறையை கொஞ்சம் நோட்ட விட்டார். மிகவும் மோசமாக இருந்தது. மூலையில் ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள சில குழந்தைகள் இருந்தார்கள். அந்த குடும்பம் பட்டினி கிடப்பதை அவர் புரிந்து கொண்டார். மூலையில் வைக்கோலில் அவருடைய மனைவி படுத்து கிடந்தாள். ஒரு வாரத்துக்கு முன்பு தான் ஒரு குழந்தையை பெற்றிருந்தாள். மிகவும் பலவீனமாக இருந்தாள். பிறந்த அந்த பச்சிளம் குழந்தையும் கூட எலும்பும் தோலுமாகத்தான் இருந்தது. தாயும் ஒன்றும் சாப்பிடாமல் பட்டினி கிடந்தாள். சாகும் தருவாயில் தான் இருந்தாள். பிறந்த குழந்தை அழுவதற்கு கூட பலமில்லை.
பலவீனமாக லேசாக முனகியது. ஹட்சன் டெய்லர் பார்த்தார். இந்த குடும்பத்திற்கு உண்மையில் உதவி தேவை என்பதை அவர் கண்டார். முழங்கால் படியிட்டு அவர்களுக்காக ஜெபித்தார். நற்செய்தியை கேட்குமாறும் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுமாறும் அவர்களை வேண்டினார். அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கும் போதே பரிசுத்த ஆவியானவர், இந்த குடும்பத்துக்கு உன்னால் உதவி செய்ய முடியும், அதற்கான வளங்கள் உன்னிடம் உள்ளன என்று அவரை தூண்டிவிட்டு கொண்டே இருந்தார். ஜெபித்து முடித்ததுமே அந்த ஐரிஷ்காரர், நன்றி, நீங்கள் எங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமா? நாங்கள் பட்டினி கிடக்கிறோம், எங்களிடம் எதுவும் இல்லை, என் குழந்தைகளுக்கு கொடுக்க என்னிடம் உணவு இல்லை, தயவுசெய்து உங்களிடம் ஏதாவது இருந்தால் தருவீர்களா என்று கெஞ்சினார். ஹட்சன் டெய்லர் தன்னிடம் கொஞ்சம் சில்லறையாக இருந்திருந்தால் நலமாக இருக்குமே என்று நினைத்தார். சில்லறைகள் இருந்தால் அதில் ஒன்றிரண்டு சில்லறைகள் அவர்களுக்கு கொடுத்து விட்டு மீதி சில்லறையை தானும் வைத்துக் கொள்ளலாமே தனக்காக என்று நினைத்தார். ஆனால் ஒன்றும் சொல்லாமல், நான் உங்களுக்காக மீண்டும் ஜெபிக்கிறேன் என்று மட்டும் சொன்னார். ஆனால் அவர் சொன்ன வார்த்தைகள் அந்த ஐரிஷ்காரர் காதில் விழுந்தது போல் தெரியவில்லை. அவர் இப்படி சொல்லிக் கொண்டிருக்கும் போதே கர்த்தர் ஹட்சன் டெய்லரிடம், வெளிவேடக்காரனே, உனக்கு எவ்வளவு தைரியம், அவர்களுக்கு நடைமுறைக்குரிய முறையில் உதவி செய்வதற்கு உன்னிடம் வளங்கள் இருக்கும்போது நீ அதை செய்யவில்லை, அதை விட்டுவிட்டு நற்செய்தியை பிரசங்கித்து அவர்கள் நற்செய்தி ஏற்றுக்கொண்டால் அவர்களுக்கு நித்திய மகிழ்ச்சி கிடைக்கும் என்று சொல்வது எவ்வளவு முரணானது. நீ சொல்லும் வார்த்தைகள் போய் உன்னிடம் இருப்பதை நீ கொடுக்க மறுக்கிறாய் என்று தேவன் அவரிடம் சொல்வது போல் இருந்தது. ஹட்சன் டெய்லர் அவர்களுடன் பேசி கொண்டிருந்த போதே அந்த நாணயத்தை எடுத்து அவர்களுக்கு கொடு என்று தேவன் சொல்வதை அவர் உணர்ந்தார். ஆகவே கடைசியாக அவர், நான் ஒரு பணக்காரன் என்று ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், நான் பணக்காரன் இல்லை, இதுதான் என்னுடைய கடைசி நாணயம், நான் இதை உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் என்னிடம் சொன்னார் என்று சொல்லி தன் சட்டை பையிலிருந்து தான் வைத்திருந்த நாணயத்தை எடுத்து அவரிடம் கொடுத்தார். அந்த ஐரிஷ்காரர் மிகவும் சந்தோஷப்பட்டார். அந்த பணத்தை வைத்து அந்த நாட்களில் கொஞ்சம் மருந்தும் உணவுப் பொருட்களும் வாங்க முடியும். அதனால் அவர் நன்றி சொன்னார். ஹட்சன் செயலின் பை இப்போது முற்றிலும் காலி, ஒரு பைசா கிடையாது. ஆனால் அவர் மகிழ்ச்சியாக இருந்தார், ஏனென்றால் தான் செய்தது சரி என்று அவருக்கு தெரியும். அந்த பெண் உயிர் பிழைத்தாள் என்றும் அவர் அந்த பணத்தை வைத்து உணவுப் பொருட்கள் வாங்கி சமைத்து பிள்ளைகள் சாப்பிட்டு குழந்தைகள் நன்றாக இருக்கிறாள் என்றும் புதிதாக பிறந்த குழந்தையும் பிழைத்தது என்றும் அவர் கேள்விப்பட்டார். அவர் வீட்டுக்கு வந்ததும், சரி ஆண்டவரே, இப்போது எல்லாம் உன் கையில், என்னுடைய எல்லாவற்றையும் கொடுத்து விட்டேன், இப்போது என்ன ஒன்றுமில்லை என்று சொன்னார். மறுநாள் காலையில் மீதி இருந்த கஞ்சியை குடித்து கொண்டிருந்த போதே, இவ்வளவுதான், இனி ஒன்றுமில்லை, எதை வாங்குவதற்கும் வழியும் இல்லை, ஓட்ஸ் கூட இல்லை, ஒன்றுமில்லை, என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று நினைத்தார். எந்த வருமானத்துக்கும் வழி இல்லை. அடுத்த நாள் திங்கட்கிழமை சம்பளம் கொடுக்க மாட்டார்கள் என்று அவருக்கு தெரியும். எனவே அவர், சரி ஆண்டவரே, நான் இப்போது என்ன செய்ய போகிறேன் என்று கேட்டார். அப்போது யாரோ கதவை தட்டினார்கள். கதவை திறந்து பார்த்தார், அங்கு நிறைய கடிதங்கள் இருந்தன. அதில் பெரும்பாலான கடிதங்கள் வீட்டு சொந்தக்காரர் கூறியவை, அந்த மாலுமின் மனைவி கூறியவை. ஒரே ஒரு கடிதம் அவருக்கு வந்திருந்தது. அவர் யோசித்தார், எனக்கு கடிதம் வந்திருக்கிறதா, இது அசாதாரணமாக இருக்கிறதே, ஏனென்றால் அவருக்கு பொதுவாக கடிதங்கள் வராது. எப்போதாவது அவருடைய குடும்பத்திலிருந்து அவருக்கு கடிதம் வரும், அது ஒரு சில குறிப்பிட்ட நாட்கள் மட்டுமே குடும்பத்திலிருந்து கடிதங்கள் வரும், அது அப்படிப்பட்ட ஒரு குறிப்பிட்ட நாள் அல்ல, ஞாயிற்றுக்கிழமை அவர் குடும்பத்திலிருந்து அவர் கடிதம் வராது. எனவே கடிதத்தை பார்த்தார். கடிதத்தில் அனுப்பியவர் முகவரி இல்லை. கடிதத்தை திறந்து பார்த்தார், உள்ளே ஒரு துண்டு தாள் இருந்தது. துண்டு தாளை விரித்து பார்த்தார், அது முற்றிலும் காலியாக இருந்தது, அதில் எதுவும் எழுதப்படவில்லை, ஆனால் உள்ளே பணம் இருந்தது. அவர் அந்த ஐரிஷ்காரருக்கு கொடுத்ததை விட 4 மடங்கு அதிகமாக இருந்தது. அது தேவன் தனக்கு தந்தது என்று அவர் புரிந்து கொண்டார். அந்த பணம் ஒரு வாரத்துக்கு தேவையான உணவுப் பொருட்கள் வாங்குவதற்கு போதும். எனவே அவர், ஆம், நான் பாடத்தை கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறேன் என்று நினைத்து கொண்டார். அவர் தன்னுடைய சம்பளத்தை பற்றி இன்னும் மருத்துவரிடம் சொல்லவில்லை. மருத்துவர் மறந்தே விட்டார். நாட்கள் கடந்தன, வாரங்கள் கடந்தன. ஹட்சன் டெய்லர் வீட்டு வாடகை கொடுக்க வேண்டிய நாள் நெருங்கி கொண்டிருந்தது. கையில் காசு இல்லை. அப்போது அவர், ஆண்டவரே, இதோ நான் பழைய நிலைக்கே வந்துவிட்டேன், இப்போது எனக்கு உணவு இல்லை, அது ஒரு புறம், ஆனால் இன்னொரு புறம் மாலுமியின் மனைவி, அவருக்கு பணம் வேண்டும், நான் கொடுக்கும் வாடகை பணம் அவருக்கு தேவைப்படுகிறது, நான் வாடகை கொடுக்காவிட்டால் அவர்கள் கஷ்டப்படுவார்கள்,
நான் பசியோடு இருக்கலாம், ஆனால் அவர்களால் எப்படி முடியும்? அவர்களுக்கு குழந்தைகள் இருக்கிறார்களே, அந்த குழந்தைகளுக்கு உணவு கொடுக்க வேண்டுமே. ஆண்டவரே, இது என்ன செய்ய போகிறீர் என்று ஜெபித்தார். அடுத்த நாள் வழக்கம் போல் அவர் வேலைக்கு போனார். மருத்துவமனையில் மருத்துவர் சொன்னபடி சோதனை கூடத்தில் அவர் கொஞ்சம் பொடிகளை கொதிக்க வைத்து அதனோடு சில பொருட்களையும் சேர்த்து கலக்கி கொண்டிருந்தார். அப்போது மருத்துவர் ஹட்சன் டெய்லரின் மேசை அருகே வந்து உட்கார்ந்தார். அவர் தன் கணக்குகளை பார்த்து கொண்டிருந்தார். திடீரென்று, ஓ டெய்லர், நான் உனக்கு சம்பளம் கொடுக்கவில்லை நினைக்கிறேன், சரியா என்று கேட்டார். ஹட்சன் டெய்லருக்கு தன் ஆச்சரியத்தை தாங்க முடியவில்லை. மிகவும் உற்சாகமடைந்தார். அவர் தன் பரவசத்தில் அடக்கிக் கொண்டு, ஆம், நீங்கள் எனக்கு இன்னும் பணம் கொடுக்கவில்லை என்று கூறினார். அவர் இருதயம் நன்றியால் நிரம்பிற்று. அவர் தேவனுக்கு நன்றி சொன்னார். நன்றி தேவனே, இந்த கடைசி நிமிடத்திலும் நீர் அற்புதம் செய்ய வல்லவர். போதுமான விசுவாசம் இருந்தால் நீர் செய்வீர் என்று எனக்கு தெரியும் என்று சொன்னார். அப்போது மருத்துவர், நீ முன்கூட்டியே என்னிடம் சொல்லியிருக்க வேண்டும். நான் இப்போது எல்லா பணத்தையும் வங்கியில் போட்டு விட்டேனே, நீ அடுத்த வாரம் வரை காத்திருக்க வேண்டியிருக்கும், அப்போதுதான் பணம் எடுக்க முடியும் என்றார். ஹட்சன் டெய்லர் உடைந்து போனார். அவருடைய கண்களில் கண்ணீர் கரைபுரண்டு ஓடியது. அந்த நேரத்தில் சோதனை கூடத்தில் சோதனை குழாய்கள் வெடித்தன. எனவே அதை கவனிக்க அவர் அங்கு வேகமாக ஓடினார். அந்த கலவரத்தில் ஹட்சன் அழுததை மருத்துவர் பார்க்கவில்லை. ஆனால் அவர் அழுதார், மிகவும் நொறுங்கி போனார். ஆண்டவரே, ஏன் இன்னும் ஒரு வாரம் என்னால் காத்திருக்க முடியாது என்று கதறினார். அவர் மீண்டும் தன் வேலையை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார். எண்ண அலைகள் மோதிக்கொண்டிருந்தன. எனினும் கர்த்தரை விசுவாசி என்ற எண்ணம் ஆழமாக இருந்தது. அன்றைய வேலை முடித்து கொண்டு அறைக்கு செல்ல ஆயத்தமாகிக் கொண்டிருந்தார். இரவு 10 மணி, வேலை முடிந்தது. அறையை சுத்தம் செய்து கொண்டிருந்தார். வெளியே காலடி சத்தம் கேட்டது. மருத்துவர் திரும்பி வந்தார். உள்ளே வந்தவர் ஹட்சனிடம், நான் சொல்லப்போவதை நீ அவ்வளவு எளிதில் நம்ப மாட்டாய் டெய்லர், ஆச்சரியமான ஒரு காரியம் நடந்தது. என்னவென்றால், என் பணக்கார வாடிக்கையாளர் ஒருவர் கதவை தட்டினார். இரவு 10 மணி. அவர் தன் கணக்கை உடனடியாக தீர்க்க வேண்டும் என்று விரும்பினாராம். எனவே இப்போதுதான் என்னிடம் வந்து எனக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுத்து விட்டு சென்றார். இதற்கு முன் இதுபோல் ஒரு நாளும் நடந்ததில்லை என்று சொன்னார். ஹட்சன் டெய்லர் அதை பற்றி ஒன்றும் நினைக்கவில்லை. அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்த போது அவர் இன்னும் காற்று போன பலூன் போல்தான் இருந்தார். அவர் ஆம் என்று மட்டும் கூறினார். பின்னர் மருத்துவர் தன் கணக்கு புத்தகத்தில் தன் வாடிக்கையாளர் கொடுத்த பணத்தை வரவு வைத்துவிட்டு, டெய்லர், இந்த பணத்தை இப்போது நீ கொண்டு போ, மீதி பணத்தை நான் அடுத்த வாரம் உனக்கு தருகிறேன் என்றார். ஹட்சன் டெய்லர் ஆச்சரியப்பட்டார். அவர் அதை எதிர்பார்க்கவில்லை. அந்த பணத்தை அவரிடமிருந்து பெற்றுக்கொண்டார். இப்போது பையில் பணத்தோடு வீட்டிற்கு நடந்து சென்றார். அவர் தேவனிடம், ஆண்டவரே, நான் சீனாவுக்கு போக தயார் என்று சொன்னார். டாக்டர் ஹாடி ஹட்சன் டெய்லரை பற்றி மிகவும் உயர்ந்த அபிப்பிராயம் வைத்திருந்தார். அவருடைய வேலையில் அவர் மிகவும் திருப்தி அடைந்தார். ஹட்சன் டெய்லர் அப்போது மருத்துவ படிப்பின் அடுத்த மட்டத்துக்கு செல்ல வேண்டியிருந்தது. அவர் தன் மருத்துவ படிப்பை கல்லூரியில் படிப்பதற்கு டாக்டர் ஹாடி உதவ முன் வந்தார். ஆனால் ஹட்சன் டெய்லருக்கு இதை குறித்து சமாதானம் இல்லை. தேவன் தன்னை லண்டனுக்கு செல்லும்படி சொல்வதாக அவர் உணர்ந்தார். லண்டனில் தான் மிஷன் அலுவலகங்கள் உட்பட எல்லா தலைமை அலுவலகங்களும் இருந்தன. வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டுமானால் கப்பலறை விடும் கப்பல்களும் லண்டனில் இருந்துதான் செல்லும். ஆகவே கர்த்தர் அடுத்த கட்டம் வருகிறது என்று சொல்வது போல் இருந்தது. எனவே ஹட்சன் டெய்லர் மருத்துவரின் தாராளமான உதவியை மறுத்துவிட்டு லண்டனுக்கு செல்ல முடிவு செய்தார். லண்டனில் இருந்த ஒரு மிஷன் அலுவலகத்தை அவருக்கு ஏற்கனவே தெரியும். அவர்கள் அவருக்கு கடிதம் எழுதியிருந்தார்கள். அவர்கள்தான் மருத்துவம் படித்தால் நல்லது என்ற ஆலோசனையும் சொல்லியிருந்தார்கள். அவர்கள், நீ டாக்டராக விரும்பினால் உன் படிப்பு செலவை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், ஏனென்றால் அது மிஷினரி பணிக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று எங்களுக்கு தெரியும். எனவே நாங்கள் உனக்கு உதவுகிறோம் என்று ஏற்கனவே சொல்லியிருந்தார்கள். இப்போது ஹட்சன் மருத்துவ படிப்பை தொடர முடிவு செய்து அவர்களுக்கு தெரிவித்தார். அவர்களுக்கு கடிதம் எழுதி, நான் லண்டனுக்கு வருகிறேன். நான் என் மருத்துவ படிப்பின் அடுத்த கட்டமாக கல்லூரிக்கு செல்ல வேண்டும். மருத்துவமனையில் ஒரு பயிற்சியாளராக பணியாற்றவும் வேண்டும். எனவே என் கல்லூரி படிப்புக்கு நீங்கள் உதவுவீர்களா என்று நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் என்று கேட்டு கடிதம் எழுதினார். அவர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். அவர் உண்மையில் ஒரு மிஷனரியாக ஆவதற்கு ஆர்வமாக இருந்தார். எனவே அவர்கள் அவருக்கு உதவ முன்வந்தார்கள்.
அவர் தன் உறவினர் ஒருவருடன் சேர்ந்து ஒரு அறையில் தங்கினார். அது ஒரே ஒரு அறை. அந்த அறையை வாடகைக்கு எடுத்து அங்கு தங்கினார்கள். மருத்துவமனையில் பணிபுரிந்தார், அதே மருத்துவமனையில் படித்தார். படிக்கவும் வேண்டும், வேலையும் செய்ய வேண்டும். இதற்கு முன் அவர் தன் தங்கையுடன் ஒரே ஒரு முறை மட்டுமே லண்டனுக்கு போயிருந்தார். சீனாவிலிருந்து வந்த ஒரு ஜெர்மன் மிஷனரி லண்டனுக்கு வந்திருக்கிறார் என்று அவர் கேள்விப்பட்டார். இந்த ஜெர்மன் மிஷனரி சீனாவின் உள்நாட்டின் சில இடங்களுக்கு சென்றிருந்தார். வேறு சில மிஷனரிகளை விட இவருக்கு சீனாவை பற்றி கொஞ்சம் அதிகமாக தெரியும். அவர் லண்டனில் சில இடங்களில் பேசுவதாக கேள்விப்பட்டார். எனவே ஹசன் டெய்லர் அவர் பேசுவதை கேட்க லண்டனுக்கு சென்றார். அங்கு அவர் பலரை சந்தித்தார். கடைசியில் இந்த ஜெர்மன் மிஷனரியையும் சந்தித்தார். வயதானவர். ஹட்சன் அவரிடம், ஐயா, நானும் சீனாவுக்கு போகிறேன். சீனாவுக்கு செல்ல தேவன் என்னை அழைத்திருக்கிறார் என்று கூறினார். ஹட்சன் டெய்லருக்கு அப்போது வயது 18 என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நல்ல சாப்பாடு சாப்பிடாததால் ஒல்லியாக இருந்தார். மேலும் அவருடைய முடி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். கண்கள் நீல நிற கண்கள். இந்த ஜெர்மன் மிஷனரி அவரை பார்த்து பயங்கரமாக சிரித்தார். நீ சீனாவுக்கு மிஷனரியாக போகிறாயா? தேவன் உன்னை அழைத்திருக்கிறாரா? அந்த சீனர்கள் என்னை சிவப்பு சாத்தான் என்று அழைக்கிறார்கள். அவர்கள் உன்னை எப்படி அழைக்கப் போகிறார்களோ தெரியவில்லையே. உன் இளஞ்சிவப்பு முடியை பார், உன் நீல கண்களை பார். நீ சொல்லும் ஒரு வார்த்தையை கூட அவர்கள் கேட்க மாட்டார்கள் என்று சொல்லி சிரித்தார். சிரித்து கொண்டே போய்விட்டார். ஆனால் ஹட்சன் டெய்லர் இதை கேட்டு மனம் தளரவில்லை, சோர்ந்து போகவில்லை, அதறியப்படவில்லை. அவர் ஜெர்மன் மிஷனரிடம், இல்லையா, சீனாவுக்கு ஒரு மிஷனரியாக செல்ல தேவன் என்னை அழைத்திருக்கிறார். என்னை அழைத்த தேவனுக்கு என் தலைமுடியும் கண்களின் நிறமும் தெரியும் என்று சொன்னார். அதற்கு பின்பு இப்போதுதான் அவர் மீண்டும் லண்டனுக்கு வந்திருக்கிறார். 12 மணி நேரம் மருத்துவமனையில் வேலை செய்ய வேண்டும், அதற்கு பின் படிக்க வேண்டும். ஒரே நேரத்தில் படிப்பதும் வேலை செய்வதும் அவருக்கு மிகவும் கடினமாக இருந்தது. மேலும் தன் செலவுக்காகவும் தன்னை சுற்றியுள்ள மற்றவர்களுக்கு தாராளமாக கொடுப்பதற்காகவும் தன் வருமானத்தை முடிந்த அளவுக்கு சேமிக்க விரும்பினார். எனவே ஏழை மனிதனின் ரொட்டி என்று சொல்லப்பட்ட பழுப்பு ரொட்டி, அது ஒரு விதமான கரடுமுரடான பழுப்பு ரொட்டி. இந்த பழுப்பு ரொட்டி, தண்ணீர், 2 ஆப்பிள் இவைகளை மட்டுமே சாப்பிடுவது என்று தீர்மானித்தார். இவைகளை சாப்பிடுவதுதான் சேமிப்பதற்கு சரியான வழி என்று அவர் முடிவு செய்தார். இந்த உணவு நிச்சயமாக அவருக்கு போதாது. ஏனென்றால் மருத்துவமனையில் நாள் முழுவதும் நின்று கொண்டிருக்க வேண்டும், இரவு வெகு நேரம் கண்விழித்து படிக்க வேண்டும், தங்கியிருந்த அறையிலிருந்து மருத்துவமனைக்கு போய் வர 2 மணி நேரம் நடக்க வேண்டும். மழையோ ஆலங்கட்டி மழையோ வெயிலோ காற்றோ எப்போதும் நடைதான். பேருந்தில் பயணம் செய்து அவர் தன் பணத்தை செலவழிக்க விரும்பவில்லை. எனவே ரொட்டி, தண்ணி, 2 ஆப்பிள் இதுதான் அவருடைய அன்றாட உணவு. ரொட்டியை வாங்கும்போது கடைக்காரிடம் அதை 2 வெட்ட சொன்னார். ஏனென்றால் முழுசாக கொண்டு போனால் முழுவதையும் ஒரே நேரத்தில் சாப்பிட்டு விட நேரிடும், அதன்பின் பட்டியல் கிடக்க வேண்டியிருக்கும் என்பதால் அதை 2 வெட்ட சொன்னார். இது அவருடைய பழக்கம். மேலும் அவசர தேவைக்கும் பிறருக்கும் கொடுப்பதற்கும் எப்போது பணம் வேண்டும் என்று அவர் நினைத்தார். அது மட்டுமல்ல, சீனாவுக்கு செல்ல வேண்டிய நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்ற வாசனையை அவர் முகர்ந்தார். அந்த வயதில் அவர் இப்படித்தான் வாழ்ந்தார். ஒரு நாள் அவர் தன் அறையில் சில பழைய துணிகளை தைத்துக் கொண்டிருந்த போது ஊசியால் விரலை குத்திவிட்டார். அதை அவர் பொருட்டாக கருதவில்லை. அடுத்த நாள் அவர் மருத்துவமனைக்கு சென்றபோது அன்றைக்கு ஒரு பிரேத பரிசோதனை செய்ய வேண்டியதாயிற்று. இறந்த மனிதன் மிக மோசமான ஒரு தொற்று நோயால் இறந்திருந்தான். பிரேத பரிசோதனை செய்வதற்கு முன் மருத்துவ பேராசிரியர் அவர்களிடம், பிரேத பரிசோதனை செய்யும் போது நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும், நீங்கள் பயன்படுத்தும் எந்த கருவியும் உங்களை தொட்டுவிடக்கூடாது, அவைகளால் சொரியாதீர்கள், அப்படி நடந்தால் நிச்சயமாக உங்களுக்கு இந்த காய்ச்சல் வரும், எனவே நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று எச்சரித்திருந்தார். ஹட்சன் டெய்லரும் அவருடைய மற்ற நண்பர்களும் சகாக்களும் இந்த பிரேத பரிசோதனையை மிகவும் கவனமாக செய்தார்கள். சிறிது நேரம் கழித்து அன்று பிற்பகலில் ஹட்சன் டெய்லரின் கை முழுவதும் மிகவும் கடுமையான வலி ஏற்பட்டது. அது மட்டுமல்ல, உடல் முழுவதும் வேர்த்து கொட்டியது. எழுந்து நிற்க முடியாத அளவுக்கு நடுங்கிக் கொண்டிருந்தார். அவருடைய நண்பர்கள் கலங்கி போனார்கள். பேராசிரியர் வந்தார். ஹட்சன் தன் அறிகுறிகளெல்லாம் விளக்கி சொன்னார். மருத்துவ பேராசிரியர், பையா, நீ ஒரு வண்டியை பிடித்து சீக்கிரமாக வீட்டுக்கு போ, உன் விவகாரங்களை ஒழுங்குபடுத்தி நீ சீக்கிரம் செத்து போவாய் என்றார். அதற்கு ஹட்சன் டெய்லர் மிக பலவீனமாக புன்னகைத்து, இல்லையா, நான் தவறாக நினைக்கவில்லை என்றால் தேவன் எனக்கு சில வேலைகளை வைத்திருக்கிறார்,
அந்த வேலைகளை செய்து முடிப்பதற்கு முன் நான் சாக மாட்டேன் என்றார். அவர் மிக மிக மோசமாக நோய்வாய்ப்பட்டார். அவருடைய விரலில் ஏற்பட்ட அந்த சிறிய குத்தை அவர் மறந்து விட்டார். ஆனால் அந்த குத்தின் வழியாகத்தான் அவருக்கு காய்ச்சல் வந்தது. வண்டி பிடித்து வீட்டிற்கு போக அவரிடம் பணம் இல்லை. அவரிடம் பணம் இல்லாததற்கு காரணம் இன்னொரு சம்பவம். மாலுமி தன் மனைவிக்கு பணம் அனுப்பினார் என்று ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஆனால் அந்த பணம் நேரடியாக அவருடைய மனைவிக்கு வீட்டுக்கு வராது. அவர் அனுப்புகிற பணம் அவருடைய கப்பல் அலுவலகத்துக்கு வரும். அந்த கப்பல் அலுவலகம் லண்டனில் இருந்தது. லண்டனில் இருந்த அந்த கப்பல் அலுவலகத்துக்கு போய் பணத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹட்சன் டெய்லர் இப்போது லண்டனில் படித்துக் கொண்டிருந்தார். எனவே மாலுமியின் மனைவிக்கு உதவி செய்யும் வகையில் அவர் கப்பல் அலுவலகத்துக்கு சென்று அந்த பணத்தை வாங்கி அந்த மாலுமியின் மனைவிக்கு அனுப்புவதை வழக்கமாக வைத்திருந்தார். எல்லா நாட்களிலும் அந்த கப்பல் அலுவலகத்துக்கு செல்ல முடியாது. என்றைக்கு சம்பளம் வருமோ, என்றைக்கு அந்த பணம் அந்த கணக்கில் இருக்குமோ அன்றைக்கு தான் செல்ல முடியும். இந்த உதவியை செய்தால் மாலுமியின் மனைவிக்கு ஒரு வருமானம் வரும் என்று அவர் நினைத்தார். ஏனென்றால் அவளுடைய கணவன் அவளுக்கு ஒழுங்காக பணம் அனுப்பவில்லை. எனவே அவர் இதை செய்து முடிவு செய்திருந்தார். அவர் ஒரு நாள் இரவு வெகு நேரம் படித்ததால் அடுத்த நாள் கப்பல் அலுவலகத்துக்கு போக வேண்டிய நாளில் அவரால் அந்த அலுவலகத்துக்கு போக முடியவில்லை. குறிப்பிட்ட நேரத்தில் போக முடியவில்லை. கொஞ்சம் தாமதமாக போனார். அவர் அங்கு போனபோது கப்பல் அலுவலகம் ஏற்கனவே மூடியிருந்தது. எனவே அவர் தன் சொந்த பணத்தை அந்த பெண்மணிக்கு அனுப்பினார். தான் பணம் அனுப்பாவிட்டால் மாலுமியின் மனைவி கஷ்டப்படுவார்கள் என்று தன்னுடைய சொந்த பணத்தை மாலுமியின் மனைவிக்கு அனுப்பிவிட்டார். அவருடைய கணக்கிலிருந்து பணத்தை பின்பு பெற்றுக்கொள்ளலாம் என்ற எண்ணத்தில் மறுநாள் அவர் கப்பல் அலுவலகத்துக்கு சென்றார். மாலுமியின் மனைவிக்கு ஏற்கனவே பணத்தை அனுப்பிவிட்டார். பணத்தை அனுப்பிவிட்டு அடுத்த நாள் காலையில் கப்பல் அலுவலகத்துக்கு சென்றார். அங்கு நிச்சயமாக பணம் இருக்கும் என்று அவர் நம்பினார். அந்த அலுவலகத்தில் இருந்த எழுத்தரிடம் காரியத்தை விளக்கினார். எழுத்தர், ஓ அந்த மனிதன், அந்த மாலுமி, அவன் இருந்த பணத்தையெல்லாம் எடுத்துக்கொண்டு தங்கம் தோண்ட போய்விட்டான் என்றார். ஹட்சன் டெய்லரிடம் பணம் இல்லாமல் போனதற்கு இதுதான் காரணம். இப்போது மருத்துவமனையிலிருந்து வண்டியில் வீட்டுக்கு போக கையில் பணம் இல்லை. தட்டு தடுமாறி வீட்டிற்கு நடக்க ஆரம்பித்தார். நடக்க முடியவில்லை. ஆங்காங்கு உட்கார்ந்து ஓய்வெடுத்து ஓய்வெடுத்து நடந்தார். நடுங்கிக் கொண்டிருந்தார். மிக மிக மோசமாக நோய்வாய்ப்பட்டிருந்தார். பாதி தூரம் நடந்தார். இன்னும் பாதி தூரம் நடக்க வேண்டும். சுகமாக இருக்கும் போதே நடந்தால் ஒரு மணி நேரம் நடக்க வேண்டும். இன்றைக்கு நடந்தால் எத்தனை மணி நேரம் நடக்க வேண்டியிருக்கும்? அவரால் நடக்க முடியவில்லை. எனவே பேருந்தில் பயணிக்கலாம் என்று முடிவு செய்தார். இருந்த சிலரை வைத்து பேருந்தில் பயணித்து வீடு வந்து சேர்ந்தார். அந்த நாட்களில் விஷம் கலந்த இரத்தத்தை வெளியேற்றுவதற்காக பாதிக்கப்பட்ட இடத்தை கடி உறிஞ்சி துப்பினார்கள். அதுபோல அவர் வீட்டுக்கு வந்ததும் விரலில் ஊசி குத்தி இடத்தை கடித்து இரத்தத்தை உறிஞ்சி துப்பினார். ஆனால் அவர் இப்படி செய்து கொண்டிருக்கும் போதே மயங்கி தரையில் விழுந்தார். அவருடைய அறையில் அவருடன் தங்கியிருந்த அவருடைய அத்தை மகன் அறைக்கு வந்தபோது அவர் மயங்கி கிடப்பதை கண்டு மருத்துவரை அழைத்திருப்பார் என்று தோன்றுகிறது. ஹட்சன் டெய்லர் கண் விழித்தபோது தான் படுக்கையில் படுத்திருப்பதையும் படுக்கை அருகே ஒரு மருத்துவர் என்று பேசிக் கொண்டிருப்பதையும் பார்த்தார். மருத்துவர், இவன் ஒரு ஆரோக்கியமான பையனாக இருந்தால், நல்ல ஆரோக்கியமான உணவை சாப்பிட்டிருந்தால் பிழைத்துக் கொள்வான், சரியாகி விடுவான் என்று சொல்ல முடியும். ஆனால் என்னால் இப்போது அப்படி உறுதியாக சொல்ல முடியாது, பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். இந்த உரையாடலை ஹட்சன் டெய்லர் கேட்டுக்கொண்டிருந்தார். இப்போது அவர், ஆண்டவரே, உம் வேலைக்கு நான் வேண்டும் என்று நீர் விரும்பினால் நீர் இப்போது இங்கு ஒரு அற்புதத்தை செய்தாக வேண்டும் என்று ஜெபித்தார். ஏனெனில் அவர் அப்படி ஒன்றும் திடமான ஆரோக்கியமான உணவு சாப்பிடவில்லை. வாரங்கள் கடந்தன. அவருடைய உடல்நிலையில் எந்த முன்னேற்றமும் இல்லை. மோசமாகத்தான் இருந்தார். இழுத்து கொண்டே கடந்தார். சில வாரங்களில் அவர் எலும்பும் தோலுமாகிவிட்டார். மிகவும் பலவீனமாக இருந்தார். மருத்துவர் வந்து மீண்டும் பார்த்தார். நீ உன் குடும்பம் இருக்கும் யார்க்ஷைருக்கு திரும்பி போவது நல்லது. உன்னை கவனிக்க ஆள் வேண்டும். அப்போதுதான் நீ குணமடைய முடியும். இல்லை என்றால் நீ செய்ய விரும்புகிற சாதாரணமான விஷயங்களை கூட உன்னால் ஒருபோதும் செய்ய முடியாது. எனவே நீ உன் சொந்த ஊருக்கு திரும்பி போ என்று சொன்னார். ஹட்சன் டெய்லர் சிரித்தபடியே, ஊருக்கு செல்ல என்னிடம் போதுமான பணம் இல்லை என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டார். இங்கிலாந்தின் வடக்கே இருக்கும் தன் சொந்த ஊருக்கு ரயிலில் பயணம் செய்ய போதுமான பணம் அவரிடம் இல்லை. எனவே என்ன செய்வது என்று யோசித்தார். மிக பலவீனமாக இருந்தார். கப்பல் அலுவலகத்துக்கு போ
என்று தேவன் சொல்வதாக உணர்ந்தார். நான் எப்படி அங்கு செல்ல முடியும்? பேருந்து செல்வதற்கு கூட என்னிடம் பணம் இல்லையே என்று அவர் நினைத்தார். அவர் தன்னிடம் இருந்த கடைசி பணத்தை மருத்துவமனையிலிருந்து வீட்டுக்கு திரும்பி வரும்போது பேருந்தில் செல்ல செலவழித்து விட்டார். எனவே அவர் சரி, கப்பல் அலுவலகத்துக்கு செல்ல வேண்டுமானால் ஆண்டவரே நான் நடந்தே போகிறேன் என்று முடிவு செய்தார். நடக்க முடிவு செய்தார். வெளிரிய முகம், எலும்புக்கூடு தான் மிச்சம். அறையிலிருந்து வெளியேறி நடக்க ஆரம்பித்தார். தட்டு தடுமாறி நடந்தார். சில நிமிடங்களுக்கு ஒரு முறை ஓய்வெடுத்தார். பின்னர் நடந்தார். 4 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்த கப்பல் அலுவலகத்திற்கு செல்ல நீண்ட நேரமாயிற்று. அந்த அலுவலகம் இருந்த கட்டிடத்துக்கு சென்ற பிறகும் வரவேற்பறைக்கு செல்ல படிகளில் ஏறி செல்ல வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு பயமாக இருந்தது. படிகளில் உட்கார்ந்து விட்டார். உட்கார்ந்து கொஞ்சம் ஓய்வெடுத்து கொண்டு படிகளில் மீண்டும் ஏறத் தொடங்கினார். அவர் தனக்குத்தானே, ஆண்டவரே இது மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது. இதோ நடக்கக்கூட முடியாத எலும்பும் தோலுமான ஒரு ஆள் நான். நான் சீனாவுக்கு செல்ல வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர். இந்த அலுவலகத்திற்கு கூட என்னால் ஏறிப்போக முடியாதே என்று நினைத்து கொண்டார். ஆனால் அவர் படிகளில் ஏறி அலுவலகத்துக்கு போனார். அவரை பார்த்த எழுத்தர் உறைந்து போனார். அந்த எழுத்தருக்கு ஹட்சனை தெரியும். அவருடைய தோற்றத்தை பார்த்து அந்த எழுத்தர் அதிர்ச்சி அடைந்தார். ஹட்சன் டெய்லர் அவரிடம், நான் அந்த தங்கம் தோண்டுவதற்காக ஓடிய அந்த மாலுமியை பற்றி விசாரிக்க வந்திருக்கேன் என்றார். அந்த எழுத்தர், வாருங்கள் வாருங்கள் வாருங்கள், நான் கடந்த முறை உங்களுக்கு தவறான தகவலை சொல்லிவிட்டேன், மன்னிக்க வேண்டும். அதே பெயரில் இன்னொருவர் இருக்கிறார், நான் அவரை பற்றி சொல்லிவிட்டேன், மன்னிக்கவும். நீங்கள் எதிர்பார்த்த பணம் இங்குதான் இருக்கிறது, நீங்கள் வாங்கி கொள்ளலாம். அவருடைய குடும்பத்திற்கு இப்போது இது மிகவும் தேவைப்படும் என்று சொல்லி பணத்தை கொடுத்தார். ஹட்சன் ரயில சிரித்தபடியே பணத்தை பெற்றுக்கொண்டார். அது நிச்சயமாக ரயில் டிக்கெட்டுக்கு போகும். இப்போது வீட்டுக்கு பேருந்தில் போவதற்கும் போதும். இவையெல்லாம் தேவனுடைய ஏற்பாடு என்பதை அவர் தெளிவாக புரிந்து கொண்டார். அந்த எழுத்தர் ஹட்சன் டெய்லரிடம், ஹட்சன் டெய்லரின் தோற்றத்தையும் பலவீனமான நடையையும் கண்டு, நீங்கள் என்னுடன் வாருங்கள், நாம் இருவரும் என் சூடான மதிய உணவை பகிர்ந்து கொண்டு சாப்பிடுவோம், வாருங்கள் என்று கூப்பிட்டு கொண்டு போனார். ஹட்சன் டெய்லர் அவருடைய மதிய உணவை பகிர்ந்து சாப்பிட்டார். இது தேவன் தனக்கு ஏற்பாடு செய்த மதிய உணவு என்பதை அவர் உணர்ந்தார். அவர்கள் இருவரும் பேசிக்கொண்டே சாப்பிட்டார்கள். அப்போது ஹட்சன் அந்த எழுத்தரிடம் முழு கதையையும் விவரமாக சொன்னார். ஏனென்றால் அவருடைய உள்ள மகிழ்ச்சியால் நிறைந்திருந்தது. தேவன் எவ்வளவு உண்மையுள்ளவர் என்பதை அந்த எழுத்தர் உணர வேண்டும் என்று அவர் விரும்பினார். ஹட்சனின் உரையாடல் அந்த எழுத்தருக்குள் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. பேருந்தில் ஏறி அவர் வீடு வந்து சேர்ந்தார். மறுநாள் மருத்துவர் அவரை பார்க்க வந்தார். அப்போது அவர் கப்பல் அலுவலகத்திற்கு நடந்து சென்றது, எழுத்தரை சந்தித்தது, பணம் கிடைத்தது, மதிய உணவு சாப்பிட்டது, திரும்பி வந்தது என முழு கதையையும் விவரமாக சொன்னார். என்றால் அவர் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார். நடந்த எல்லாவற்றையும் மருத்துவரிடம் பகிர்ந்து கொண்டார். மருத்துவர் எல்லாவற்றையும் அமைதியாக கேட்டுவிட்டு தலையை அசைத்து, கப்பல் அலுவலகத்திற்கு 4 கிலோமீட்டர் தூரம் நீ எப்படி நடந்து போனாய்? இந்த அறையை விட்டே நீ வெளியே போயிருக்க கூடாது, நடக்கவே கூடாது. உன்னிடம் இருப்பது போன்ற விசுவாசம் என்னிடம் இருந்தால் அதற்கு ஈடாக நான் இந்த உலகத்தை கூட கொடுத்து விடுவேன் என்றார். ஹட்சனின் வாழ்க்கையில் நடந்த அந்த காரியங்கள் அந்த மருத்துவருக்குள்ளும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. ஹட்சன் டெய்லர் மருத்துவ படிப்பின் 2வது நிலையையும் நிறைவு செய்தார். இனி காரியங்கள் வேகமாக நடக்கப் போகின்றன என்று தேவன் தன்னிடம் சொல்வது போல் அவர் உணர்ந்தார். அவர் மருத்துவ படிப்பின் 3வது கட்டத்தை தொடர மிஷன் சொசைட்டி உதவ ஆயத்தமாக இருந்தது. உங்களுக்கு நாங்கள் தொடர்ந்து உதவ ஆயத்தமாயிருக்கிறோம், எனவே அறுவை சிகிச்சை கல்லூரிக்கு சென்று உங்கள் படிப்பை தொடரலாம் என்று அவர்கள் சொன்னார்கள். அந்த மேற்படிப்பை படித்து முடிக்க இன்னும் சில ஆண்டுகள் ஆகும். அதை நினைத்த போது ஹட்சன் டெய்லருக்கு சமாதானம் இல்லை. ஒருவேளை தான் மருத்துவ படிப்பின் இறுதி தகுதியை பெற தேவன் விரும்பவில்லையோ என்று அவர் தனக்குத்தானே நினைத்து கொண்டார். இது வேடிக்கையாக தோன்றியது. ஆனால் தேவையான அளவுக்கு மருத்துவ அறிவு தன்னிடம் இருப்பதாகவும் இறுதி தகுதி மட்டும்தான் இல்லை என்றும், ஒருவேளை தான் அந்த இறுதி தகுதியை பெற தேவன் விரும்பவில்லையோ என்றும் அவர் நினைத்தார். எனவே அவர் அவர்களுடைய உதவியை மறுத்துவிட்டார். அவர் அவர்களிடம், மருத்துவ படிப்பை படிக்க என்னால் இன்னும் சில ஆண்டுகளை செலவழிக்க முடியாது, நான் இத்துடன் என் மருத்துவ படிப்பை நிறுத்திக் கொள்கிறேன் என்று சொன்னார். எனவே அவர் மருத்துவ படிப்பில் முழு தகுதியையும் பெறவில்லை. ஆனால் அவருக்கு மருத்துவம் தெரியும். உண்மையில்
அவருடைய இந்த முடிவு சரியான நேரத்தில் எடுக்கப்பட்ட முடிவாகும். அந்த நேரத்தில் சீனாவில் சில காரியங்கள் நடந்து கொண்டிருந்தன. நாம் 1850களில் நடந்தவர்களை பேசுகிறோம். ஆனால் அங்கு என்ன நடந்து கொண்டிருந்தது என்று ஹட்சனுக்கு தெரியாது. அந்த நேரத்தில் தைப்பே கிளர்ச்சி நடைபெற்றது. அதனால் சீனாவில் கலகங்களும் கலவரங்களும் வெடித்தன. அங்கிருந்த ஒரு தலைவர் நற்செய்தியை கேட்கும் வாய்ப்பு கிடைத்தது. ஒரு மிஷனரிடமிருந்து எப்படியோ ஒரு நற்செய்தி பிரதி அவருக்கு கிடைத்தது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அவர் நற்செய்தியை கன்ஃபூசியஸின் கொள்கைகளோடு கலந்து ஒரு புதிய வழிபாட்டு முறையை உருவாக்கினார். அதற்கு பல சீடர்கள் எழுந்தார்கள், பல தலைவர்களும் உருவானார்கள். அவர்கள் சீனா முழுவதும் பயணம் செய்து இந்த புதிய வழிபாட்டு முறையை பரப்பினார்கள். இதனால் நாடு முழுவதும் கொந்தளிப்பு ஏற்பட்டது. எங்கும் அமைதியின்மை. இந்த கலகத்தின் காரணமாக, இந்த அமைதியின்மையின் காரணமாக சீனா மிஷினரிகளை தங்கள் நாட்டுக்குள் அனுமதித்தார்கள். இதுவரை இல்லாத அளவுக்கு சீனா மிஷினரிகளுக்கு தன் நாட்டை திறந்து கொடுத்தது. அந்த சமயத்தில் எங்களுக்கு அதிகமான மிஷினரிகள் தேவை என்ற செய்தி இங்கிலாந்துக்கு வந்தது. அந்த நாட்களில் செய்திகள் மிக மெதுவாக சென்றன என்பதை மறந்துவிட வேண்டாம். திடீரென்று அதிகமான மக்கள் சீனாவின் பல்வேறு மாகாணங்களுக்குள் செல்ல அனுமதிக்கப்பட்டனர். இதற்கு முன்பு இதுபோல் ஒருபோதும் அனுமதிக்கப்படவில்லை. மிஷினரிகளுக்கு அவசர அழைப்பு வந்தது. ஆனாலும் சீனாவுக்கு செல்வதை பலரும் தடுத்தார்கள். அது அறியப்படாத நாடு, அது விசித்திரமான நாடு, அவ்வளவு தூரம் போக வேண்டுமே என்ற எண்ணமே பலருக்கு பிடிக்கவில்லை. தான் தன் படிப்பை தொடர விரும்பவில்லை என்றும் மிஷன் சொசைட்டியின் உதவி தனக்கு தேவைப்படாது என்றும் ஹட்சன் எழுதிய கடிதம் வந்தபோது அந்த மிஷன் சொசைட்டியிலிருந்து உடனடியாக அவருக்கு, "நல்லது, இப்போது எங்களுக்கு மிஷினரிகள் அவசரமாக தேவை" என்று பதில் எழுதினார்கள். இதனால்தான் இன்னும் ஒரு சில ஆண்டுகள் படிப்பதற்கு செலவிட வேண்டாம் என்று தேவன் சொன்னாரோ என்று ஹட்சன் டெய்லர் நினைத்தார். அவர்கள், "நீங்கள் விரும்பினால் நீங்கள் எங்களுக்கு உடனடியாக தேவை" என்று பதில் எழுதினார்கள். ஹட்சன் டெய்லர் அவர்களுக்கு, "ஆம், நான் தயாராக இருக்கிறேன். தயவு செய்து என் விண்ணப்பத்தை ஏற்றுக்கொள்வீர்களா" என்று உடனடியாக பதில் எழுதினார். அது ஜூலை மாதம். அந்த மாதத்தில் அவர்களுடைய ஒரு கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் அவர்கள் இதை பற்றி விவாதித்து அவருடைய விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் அவரை மிஷினரியாக சீனாவுக்கு அனுப்ப ஒப்புக்கொண்டார்கள். அப்போது அவருக்கு வயது 21. அவர்கள் செப்டம்பர் 9 மீண்டும் ஒரு கடிதம் எழுதி, "உங்கள் விண்ணப்பத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இன்னும 10 ஷாங்காய்க்கு பயணம் செய்ய நீங்கள் தயாராக இருக்க வேண்டும்" என்று சொன்னார்கள். அந்த கடிதம் கிடைத்ததும் அவர் தன் மூட்டை முடிச்சுக்களை தயார்படுத்திக் கொண்டார். அவர் ஏற்கனவே இதற்க தயாராக இருந்தார். 1853 வருடம் செப்டம்பர் 19 ஹட்சன் டெய்லர் முழங்கால் படியிட்டார். அவருடன் அவருடைய அம்மாவும் இருந்தார். அடுத்த 8 அவர் செலவழிக்கப் போகும் அறையில் அவர்கள் இருவரும் ஜெபித்தார்கள். அவர்கள் இருவரும் அதற்கு முன் இதுபோல் ஜெபித்ததில்லை. அப்படி ஜெபித்தார்கள். அவருடைய அம்மாவால் கண்ணீரை நிறுத்த முடியவில்லை. கண்ணீரை அடக்க போராடி கொண்டிருந்தார். கப்பலில் சங்கோதினார்கள். அவருடைய அம்மா கப்பலிலிருந்து வெளியேற வேண்டிய நேரம் வந்துவிட்டது. பயணிகளை தவிர மீதி எல்லாரும் கப்பலை விட்டு வெளியே போக வேண்டும். இனிமேல் தான் தன் மகனை பார்க்கப் போவதில்லை என்று அவருக்கு தெரியும். போக மனமில்லாமல் கொஞ்சம் தயங்கி நின்றார். அந்த கப்பலில் ஹட்சன் டெய்லர் மட்டுமே ஒரே பயணி. மற்றவர்களெல்லாம் அந்த கப்பலின் பணியாட்கள். ஏனென்றால் அது ஒரு சரக்கு கப்பல். அவருடைய அம்மா அங்கே நின்று பார்த்து கொண்டிருந்தார். ஹட்சன் தன் அறைக்குள் ஓடினார். தன் சட்டைப்பையில் வைத்திருக்கும் ஒரு சிறிய நோட் புத்தகத்தின் முதல் பக்கத்தில் கிறிஸ்துவின் அன்பு அறிவுக்கு அப்பாற்பட்டது, ஜேம்ஸ் ஹட்சன் டெய்லர் என்று எழுதி அதை டெக்கிலிருந்து அவருடைய அம்மாவுக்கு நேரே வீசினார். அவர் அதை எடுத்து கொண்டு போய் வாழ்நாள் முழுவதும் தனக்கு மிக நெருக்கமாக வைத்திருந்தார். ஹட்சன் டெய்லர் அன்று தன் சீன பயணத்தை தொடங்கினார். ஷாங்காயை நோக்கி 8 பயணம். கடைசியாக ஒரு வகையில் அவர் தன் வாழ்க்கை பயணத்தை தொடங்கினார். ஆனால் இன்னொரு வகையில் அந்த வாழ்க்கை பயணம் ஏற்கனவே தொடங்கிவிட்டது. ஆமென்.